ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லட்சுமிநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரி பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததி தராணி திருணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாய வதய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே ரகுலாதிராமம் ஸ்ரீமத் தங்கிரீவனம் பிரணமாமி மூர்த்னா பூதம் கரஸ்த மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திதார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரி ரேணு வரதார யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வ ஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோ பவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழுதி நாடென்னும் தென்குருஹூரென்னும் வருணிய வன்பொருளென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிடேன் இந்த ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் ஷடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான் திகழும் தோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் ஷடகோபன் மொயம்பால் வளர்த்தாய் தத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர் கோன் யாழ் இசை வேதத்தியல் ஸ்ரீமன் நாதவிந்த வம்சேதிராடப்தீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த ஜடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்தகாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனி தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தே சஹஸ்ர ஷட் சங்கியக பாஷ்யகாரம் ஷடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. திருவாய்மொழியிலே முதல் பத்திலே அஞ்சாவது திருவாய்மொழி பார்க்கணும். வலதேழுலகு என்ற ஆரம்பம். போன திருவாய்மொழி அஞ்சினே மடனாராய் என்று ஆரம்பித்து இருந்தது. அதிலே பறவைகளை தூது விடுவதாக பார்த்தோம். ஆழ்வார்தானே நாயிகா பாவத்திலே இருந்து எம்பெருமானை பிரிந்து துக்கப்பட்டு இருக்கும்போது பறவைகளை தூது விடுகிறார். ஏன் எம்பெருமான் எனக்கு முகம் காட்ட மாட்டேன் என்கிறான் என்றால், என்னுடைய பாபங்கள் தான் காரணம். நான் பண்ண பாபங்களாலே என்னிடம் முகம் கூட கொடுப்பதில்லை என்று எம்பெருமான் பாராமுகமாக இருக்கிறான் அப்படின்னு நினைத்து கொண்டு பறவைகளை தூது அனுப்பும் போது கருணையினாலே அவனை முகம் காமிக்க சொல்லவும் என்கிறார். அவனுக்கு க்ஷமா என்கிற ஒரு குணம் இருக்கிறது. ஆசிரியர்களுடைய பாபங்களை பொறுத்து கொள்ளக்கூடியவன், அபராதங்களை பொறுத்து கொள்ளக்கூடியவன். அந்த க்ஷமையினாலே, அந்த கருணையினாலே எம்பெருமான் இங்கே என்னுடைய வீதியிலே ஒரு நாள் வந்திருந்து என்னை குளிர கடாட்சிக்கணும் என்பதாக பலவிதமாக பறவைகளை தூது அனுப்புவதாக இருக்கக்கூடிய பாசுரங்களை எல்லாம் நாம் பார்த்தோம். எம்பெருமானுடைய க்ஷமா என்கிற குணத்தை சொல்வதாக அந்த திருவாய்மொழி அமைந்தது. இப்பொழுது வலவேலுலகின் முதலாய என்று ஆரம்பித்து ஆழ்வார் எம்பெருமானை விட்டு தான் அகல இருக்க வேண்டும், பிரிந்து இருக்க வேண்டும் என்று சொல்வதாக இருக்கு இப்போ. அப்ப அதற்கும் இதற்கும் நேர் முரண்பாடாக மேலோட்டமாக பார்த்தா தெரியும். எம்பெருமானை பிரிந்து கஷ்டப்பட்டு அவனோட பிரியாமல் இன்னும் உயிர் பிரிந்தால் இன்னும் உயிர் தரிக்க முடியாது என்கிற நிலைமையிலே ஆழ்வார் இருந்ததை முன்னாடி பார்த்தோம். ஆனால் இப்ப எம்பெருமான் என்ன பண்றானா, தன்னுடைய நிரவதிக கிருபையினாலே எல்லா அபராதங்களையும் க்ஷமித்து ஆழ்வாருக்கு வந்து ஆழ்வாரோட கலந்து இருக்கும்படியாக எழுந்துருளினானாம்.
அப்போ பார்த்து ஆழ்வாருக்கு பிரிந்து இருக்கணும்னு தோணி போச்சு. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத பிள்ளான் வந்து வியாக்கியானத்துல ரொம்ப அழகா சாதிக்கிறார். முதல்ல போன திருவாரூர்ல என்ன சொன்னார்னா, இப்படி ஆழ்வார் எம்பெருமானை விசிலேஷித்து அத்தியந்தம் அவசன்னராய் தேவரீருடைய நிரவதிக்க கிருப்பையாலே அடியனுடைய சர்வ அபராதங்களையும் க்ஷமித்தருளி அடிமை கொண்டு அருள வேணும் என்று எம்பெருமானை அபேட்சிக்க முன்னாடி அடியனுடைய அபராதங்களை எல்லாம் மன்னித்து அடியனை அடிமை கொண்டு உன் திருவடி கீழ் குற்றேவல் அப்படின்னு சொல்ல அவர் திருவடி கீழ் நாங்கள் குற்றேவல் செய்யணும், எங்களை அங்கீகரிக்கணும் என்பதாக பிரார்த்தித்தார். எம்பெருமானும் தம்மோடு சர்வவித சம்சேஷம் பண்ணுகைக்கு ஈழாம்படி எழுந்தருள எம்பெருமானும் வந்துட்டார். அங்க ஆழ்வாருடைய அபராதங்களை எல்லாம் மன்னித்து எம்பெருமான் கூட ஆழ்வாரோட கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுந்துருளிட்டார். அப்பதான் இப்ப ஆழ்வாருடைய நினைப்பு மாறி போயிடுது. எம்பெருமான் எப்படி பட்டவன், அவன் சர்வ பிரகாரத்தினாலேயும் உயர்வர உயர்நல உடையவன், தேவாதி தேவன், சீவைகுண்ட நாயகன், நித்திய சூரியனுடைய நாயகன், இப்படி எம்பெருமானுடைய பரத்தும் சர்வலோகத்தையும் சிருஷ்டித்து சம்ஹாரம் பண்ணக்கூடியவன், இப்படி எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தன்னுடைய தாழ்மைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறார். நான் நிகீனமான பிறவி எடுத்தவன், புண்ணிய பாப கர்மங்களுக்கு வசப்பட்டவன், என்னால் சுதந்திரமாக எதையும் செய்ய முடியாதவன், இப்படியெல்லாம் தம்மிடம் இருக்கக்கூடிய தோஷங்களை நினைத்து பார்க்கிறார். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் மிக மிக உயர்ந்ததா இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் ரொம்ப ரொம்ப தாழ்ந்த தாழ்ந்த தோஷங்களா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே இப்படி நீச்சனான மோசமாக இருக்கக்கூடிய நான் அவன் திருவடிகளிலே போய் கைங்கரியம் செய்வதாவது, அப்படி செய்தால் அது அவனுக்கு அவத்தியம், அவனுக்கு தோஷம். ஏனால் நித்திய சூரிகள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறார்கள் அப்படின்னா அது ஒரு விதத்துல பொருந்தும், அவர்களுக்கு கர்ம சம்பந்தம் கிடையாது, அவர்களுக்கு இந்த தோஷங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது, ஞானம் இருக்கக்கூடியவர்கள், எம்பெருமானை பற்றி நல்லா தெரிந்து கொண்டவர்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். இல்ல போனா போயிட்டு போகுது, நல்ல நல்ல மகர்ஷிகள் எல்லாம் எம்பெருமானை தியானம் பண்ணுகிறார்கள் கைங்கரியம் பண்ணுகிறார்கள், அதுவும் ஒரு விதத்திலே பொருந்தலாம். நான் யாரு, ஒண்ணுமே இல்லாத பரமஹீனனான பரமநீச்சனான நான் போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணால் அது அவனுக்கு தோஷம், அவனுக்கு ஒரு குறவாயிடும். அதனால அவனுக்கு குறவு வருத்தி கொண்டாவது நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிறது தப்பு. அதை காட்டும் கைங்கரியமே பண்ணாமையே இருந்துடலாம். நாம ஒரு கைங்கரியம் பண்ணி அதனால அவருக்கு ஒரு தோஷம் வந்து சேரும் அப்படின்னா அப்படி ஒரு கைங்கரியம் எதுக்காக பண்ணணும்? அதனால எம்பெருமான் வந்து அனந்த கருட விஸ்வசேனாதிகள் எனக்கு கைங்கரியம் பண்றார் சதாபசிந்தி சூரையா அப்படின்னு வேதம் அவனுடைய பெருமையை சொல்லும் போது நான் போய் அவருக்கு கைங்கரியம் பண்றேன்னு சொல்லும்போது அது அவனுக்கே சிறுமை ஆயிடும். அதனால அதை காட்டிலும் நான் ஒன்றும் பண்ணாம இருக்கலாம், ஆகையாலே இனிமேல் நான் என்ன ஆனாலும் சரி எத்தனை காலம் ஆனாலும் சரி அவன் விஷயத்திலே எனக்கு சம்பந்தமே கிடையாது, நான் அவனுக்கு எனக்கு ஒரு தொடர்பும் இல்லை, நான் பிரிந்து இருப்பேன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடி கைங்கரியத்திலிருந்து ஆழ்வார் தான் விலகி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். இப்போ ஏன்னா நம்முடைய சொரூபத்தை பார்த்தா அப்படி தோன்றது, நான் விலகி இருப்பேன் அப்படின்னு. அப்புறம் இப்ப பாட்டு என்ன பாடுற பாசுரத்துல அப்படின்னு கேட்டா, இந்த விஷயம் நமக்கு முன்னாடி தெரியாத போயிடுதேன், இப்படி நம்முடைய தோஷங்களையும் எம்பெருமானுடைய பெருமைகளையும் நினைச்சு பார்த்து நான் அன்னைக்கே விலகி இருக்கணும், அப்படி விலகாமல் எம்பெருமான் தினத்திலே நான் என்னென்னலாம் ஆசைப்பட்டேனோ அப்படின்னு அதை நினைத்து தன்னைத்தானே ஆழ்வார் நிந்தை செய்து கொள்கிறார். ஐயோ நான் இப்படி எல்லாம் ஆசைப்பட்டேனே அப்படின்னு ஆழ்வார் தன்னைத்தானே நிந்தை செய்து கொள்வதாக இப்ப பாசுரங்கள் எல்லாம் ஆரம்பம் வளவே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமான பிள்ளான் சீசூக்திகளையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல அழகா சொல்ற எம்பெருமான் எழுந்துள்ளினானா, அவனுடைய சர்வ பிரகாரத்தாலும் உள்ள நிறத்திசைய உத்கர்ஷத்தையும் எம்பெருமானுடைய மேன்மை ஒரு பக்கம் இருக்கு, நம்முடைய சர்வ பிரகாரத்தாலும் உள்ள நிறத்திசைய நிகர்ஷத்தையும் எல்லா விதத்திலானும் அவன் உயர்ந்தவன், எல்லா விதத்திலானையும் நான் தாழ்ந்தவன், ஒரு விதம் பாக்கி இல்லை, எல்லா விதத்திலானும் நான் தாழ்ந்தவன். இதையும் பார்க்க இப்படி நிகீனனான நான் அவன் திருவடிகளில் அடிமை செய்யில் அவனுக்கு அவத்தியாவகம், அவனுக்கு கைங்கரியம் பண்ண அவனுக்கு தான் தோஷம், ஆதலால் அவனுக்கு அவத்தியாவகமாம்படி அடிமை செய்து உஜ்ஜீவிக்கையில்
அடிமை செய்யாதே முடிந்து போவதுவே எனக்கு ஆத்ம லாபம். அதை காட்டும் கைங்கரியம் பண்ணாம இருக்கிறதா எனக்கு நல்லது, எனக்கு ஆத்ம லாபம் அப்படிங்கிறது. அதாவது நம்முடைய சுரூபம் சேஷத்துவம். அழகா வந்து 24,000 பேர் ரொம்ப ஆச்சரியம் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். பிள்ளான்னு சொல்லும்போது எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டும் கைங்கரியம் பண்ணாமல் இருப்பதுதான் எனக்கு ஆத்ம லாபம் அப்படிங்கிறாருங்க. அது எப்படி அப்படின்னா சாஸ்திரம் அழகா வியாக்கியானம் சாதிக்கிறார். ஆத்மாங்கிறது என்னது? எம்பெருமானுக்கு சேஷனாக இருக்கிறதான ஆத்மா. சேஷ வஸ்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா சேஷிக்கு தோஷம் வராம பாத்துக்கணும் அப்படிதானே. ஒரு வேலைக்காரன் இருந்தா எஜமானனுக்கு எந்த தோஷமும் வராது பாத்துக்கணும். நான் வந்து எம்பெருமானுக்கு சேஷன், எம்பெருமான் சேஷி, அவனுக்கு எந்த தோஷமும் வராம நான் பாத்துக்கணும். அதான் நான் கைங்கரியம் பண்ணாதான் அவனுக்கு தோஷம் அப்படின்னா அப்போ அந்த தோஷம் வராம நான் பாத்துக்க முடியும். அதனால என் சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி, என்னுடைய சேஷத்துவ சொரூபத்துக்கு ஏத்த மாதிரி நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாமல் இருக்க வேணும் அப்படின்னு. ஆன பின்பு இனி ஆத்மாந்தமாக அவன் திரட்டு படுவேன் அல்லேன்னு அவன் பக்கமே படுக்க மாட்டேன், அவன் சம்பந்தமே எனக்கு வேண்டாம் என்று பார்த்து பரமபுருஷ சரணார் இந்த பரிசரணத்தில் நின்றும் நிவிருத்தராய் விலகிட்டார். பெருமாளுடைய திருவடி கைங்கரியம் வேணுங்கிற கேட்கறதெல்லாம் நிறுத்திட்டு என்ன சொல்றன்னா, இதுக்கு முன்பு இப்படி நிரூபியாதே எம்பெருமான் திறத்து பட்டதுக்கு தம்மை கருகிக்கிறார். இதுக்கு முன்னாடி இப்படி தோணாது போயிருத்தேன், எம்பெருமான் கிட்ட என்னென்ன ஆசைப்பட்டோமே, இது வேணும் அது வேணும்னு என்னென்னவோ ஆசைப்பட்டோமே அப்படின்னு தன்னைத்தானே ஆழ்வார் நின்று கொள்ளும்படியா ஒரு பாசனங்கள் இப்ப ஆரம்பம் இதுல ஆரம்பித்து. அதனால இப்போ இந்த திருவாய்மொழியில என்ன குணத்தை சொல்ல போகிறார் என்று கேட்டால், நாசம் பிராக நாசம் சுசீலம் அப்படின்னு வருது. எம்பெருமான் சௌசீல்யம் உடையவன். சௌசீல்யம் அப்படின்னா எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடியவன். இங்கே ஒரு ரெண்டு பாசனம் போறதே தவிர உடனே பெருமாள் எல்லோரோடையும் கலந்து பழகிறான்னு சௌசீல்யத்தில் ஈடுபடுறார். அதுதான் இதுல வரப்போறது. எம்பெருமான் வந்து நாம் நிகிருஷ்டராக இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் பகவானவன் தன்னை தாழ்விட்டு கொண்டு நம்மளோடு கூட நன்கு நெருங்கி கலந்து பழகிறான். அந்த குணத்தை சொல்ல போற முதல் பாசுரத்துல நான் நீச்சனான நீ உயர்த்தியானோன்னு எல்லாம் சொன்னாலும் எம்பெருமான் வந்து அப்படி நாம் சொல்லும்படி அவனிடம் கைங்கரியத்துக்கு நாம் ஆசைப்படும்படி அவன் எம்பெருமானோடு எம்பெருமான் நம்மோடு கலந்து இருக்கான் அப்படிங்கிற குணம். இந்த குணத்துக்கு சௌசீல்யம் அப்படின்னு பெயர். சீலம் அப்படின்னாலே கலந்து பழகுதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது மேன்மையாக இருக்கக்கூடியவர்கள் தாழ இருப்பவர்களுடன் கலந்து பழகுவதற்கு சீலம் அப்படின்னு பெயர். இது மிகந்த உத்தமமான ஒரு குணம். ஏன்னா எல்லாம் படிச்சு ரொம்ப பெரியவனா பெரிய பண்டிதனா இருக்கான்னு வச்சுப்போம், இல்ல பெரிய பணக்காரனா இருக்கான்னு வச்சுப்போம், இல்ல பெரிய பதவியில இருக்கான்னு வச்சுப்போம், அவன் கீழே இருக்கவால லட்சியமே பண்ண மாட்டான், யாரோடையும் பேச மாட்டான் அப்படின்னா அப்போ அவனுக்கு அத்தனை பெருமை கிடைக்காது. ஆனா எவ்வளவு உயர்ந்தவனா இருந்தாலும் கீழே இருக்கவர்களோட சேர்ந்து இருந்து அவர்களோடு கூட இவன் கலந்து பழகுவான் அப்படின்னு வரும்போதுதான் அவருடைய அந்த சீலம் அப்படிங்கிற குணம் பிரகாசமா இருக்கு. அதனால எம்பெருமானுடைய உத்தமமான குணத்துல ஒண்ணு சீலம் அப்படிங்கிறது. பெருமாள் ஸ்ரீராமன் குகப்பெருமாளோட கலந்து பழகினார். ஸ்ரீராமன் யாருன்னா சக்கரவர்த்தி திருமகன். சக்கரவர்த்தி திருமகனா இருக்கிறவர் குகன்கிறவன் சாதாரண வேட ஜாதியில பிறந்தவன். அங்க சிங்கிவேரபுரம்னு ஒரு ஊரு, ஒரு சின்ன கிராமம், ஒரு 50-100 பேர் இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய தலைவன் அவன். அந்த குகன்கிறவர் தசரத சக்கரவர்த்திக்கு வந்து அப்பப்ப கப்பம் கட்டிட்டு போவாராம். எங்க ஊர்ல என்ன இருக்கு, வரி என்ன என்ன வசூல் பண்ணுவோமோ அதெல்லாம் கொண்டு வந்து அயோத்தி பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் அது, காட்டு பக்கத்துல இருக்கு. அது வந்து தசரத சக்கரவர்த்திக்கு சில சமயம் வந்து பார்த்து வருஷத்துக்கு ஒரு வருமா எப்பாவது வந்து பார்த்து அவருக்கு அந்த கப்பத்தை எல்லாம் கட்டிட்டு போவாராம். ஆனால் போகும்போது மறக்காமல் அவர் பெருமாள் ஸ்ரீராமனை பார்த்துட்டு போவார். ஏன்னு கேட்டா தத்தர் ராஜா குகோ நாம ராமஸ்ய ஆத்மசமஹா சகா அப்படிங்கிறார் வால்மீகி. ராமன் தனக்கு சமமான சகாவாக குகனை வச்சுருக்கான். அது எப்ப தெரிஞ்சது அப்படின்னு கேட்டா அதுக்கப்புறம் பெருமாள் காட்டுக்கு போகும்போது அந்த சிங்கிவேர உரத்துல போய் குகனை பார்த்துட்டு போனோம்னு அவரும் நினைக்கிறார். குகனும் முன்னாடி வந்து காத்திருந்து பெருமாள்கிட்ட கூட்டு தங்க ஊருக்கு எதிர்கொண்டு அழைச்சு நீர் இங்கேயே இருக்கணும், காட்டுக்கு போக வேண்டாம், இந்த இடத்துலயே இருக்கலாம் அப்படின்னு குகனும் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு வருது. அந்த இடத்துல பார்க்கும்போது வால்மீகி ஆச்சரியப்பட்டு போறார். வால்மீகி மாத்திரம் இல்ல, சீதா பிராட்டி ஆச்சரியப்பட்டு போறாராம். ஏழை எதரன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர்க்கு இன்னருள் சுரந்து மாழைமான் மட நோக்கி அப்படின்னு, மாழைமான் மட நோக்கி அப்படிங்கிற மான் எப்படி கண்ணை விரித்து பார்ப்போம் அந்த மாதிரி ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்காரான் இவாளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சக்கியத்தை. உம்பி எம்பி என்று ஒழிந்திலே
மாடவான் வட நோக்கி உன் தோழி கோன்கிட்ட பெருமாள் சொல்றாராம், இதோ இருக்காளே கண்ணை திறந்து அச்சயமா பார்த்துருக்காரு இவள் உன் தோழி அப்படிங்கிற குகனை பார்த்து. யாரு கேட்டா, சாட்சா சக்கரவர்த்தியினுடைய மாட்டு பொண்ணா இருக்கக்கூடியவர், அவர் ராஜ மகிழ்ச்சியா இருக்கக்கூடியவர் குகனுக்கு தோழி ஆகிட்டார். மாழைவான் வட நோக்கி உன் தோழி உம்பி எம்பி, இதோ என் தம்பி இருக்கானே அவனை கவிச்சு உன் தம்பினாராம் குகன்கிட்ட என்று உறிந்தரை உகந்து தோழன் நீ எனக்கு இங்கு, குகனோட ஆளுங்க நம்ம நீ என்னுடைய தோழன் அப்படின்னு சொன்னாராம். அதான் ஆச்சரியமா சொல்றார், குகனோடு கூட பெருமாளுக்கு இப்படி சக்கியம் வந்தது. சக்கியம் அப்படின்னா சமமா தானே இருக்கணும், ஒரு ராஜகுமாரன் இன்னொரு ராஜகுமாரனோட சக்கியம் வச்சுட்டார் அப்படின்னா பரவாயில்ல, எந்த விதத்துல இவர் அவருக்கு சமமா இருக்கார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, ஜென்மத்தினாலே சமமா இருக்காரா, இல்ல வித்தையினாலே சமமா இருக்காரா, இல்ல ஐஸ்வர்யத்தினாலே சமமா இருக்காரா அப்படின்னு பார்த்தா, எந்த விதத்திலையும் சமமாவே இல்லை, அவர் எல்லாத்துலயும் அத்தியந்த நிகிருஷ்டமா இருக்கார். ஆனா பெருமாள் வந்து குகனோட ரொம்ப கலந்து பழகினார் அப்படின்னு ராமாயணத்திலையும் இருக்கு. அவர் முன்னர்லயே ஆரம்பத்திலே ராமாயணத்துல குகேன சகிதோ ராமா லக்ஷ்மணேன சீதையா தே மனேன வனங்கத்வா நதி தீர்த்தா புகுதுக்கான காட்டுல குகனோட நடந்து போகும்போது வால்மீகி அழகா சொல்றார், பெருமாள் குகனோடையும் லக்ஷ்மண பெருமாளோடையும் சீதையோடையும் நடக்கிறார் அப்படின்னார். எல்லாரும் ஒரே கட்சியில் கொண்டு வந்திருக்கார், குகேன சகிதோ ராமா, ஏன்னா பெருமாளும் லக்ஷ்மணன் நடந்தார் பின்னாடி குகன் கைகட்டி நடந்தார் அப்படின்னு தானே வரணும், அப்படிலாம் இல்ல பின்னாடி ஒரு பத்தடி தள்ளி பின்னாடி வந்தார் அப்படின்னு தானே வரணும், அப்படி இல்ல குகேன சகிதோ ராமா, குகனோடு கூட பெருமாள் நடந்தார், லக்ஷ்மணேன லக்ஷ்மணனோடையும் நடந்தார், சீதையாச்ச சீதையோடையும் இருந்தார் அப்படின்னு தன் பக்கத்துல குகனை நிறுத்தி வச்சுன்னு குகனோடு கூட பெருமாள் காட்டுல அன்னைக்கு சஞ்சாரம் பண்ணியிருக்கார். இப்படி ஆச்சரியமான இதுதான் சௌசீல்யம், பெரியவர்கள் சின்னவர்களுடன் கலந்து பழகக்கூடிய ஒரு தன்மை. இதுல எம்பெருமானை விஞ்சத்துக்கு ஆள் கிடையாது, அதுலேயும் கண்ணனை இதுல விஞ்சத்துக்கு ஆளே கிடையாது, யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாரோடையும் ரொம்ப நெருங்கி கோபர்களோடு கூட அப்படிங்க, கோபர்கள் அறிவொன்றவில்லாத ஆய்குலத்துல ஆய்குலத்து பெண்கள் ஆய்குலத்து சிறுமிகள் ஆய்குலத்து பசுமாடுகளோடு கூட கலந்து பழகக்கூடியவன் எம்பெருமான் கண்ணன். இப்ப ராமன் என்ன பண்றான் கேட்டா, குகேன செய்தோ ராமஹானா, அப்ப பெருமாளும் குகனும் லக்ஷ்மணனும் இவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடந்து போறத ஒரு போட்டோ எடுத்துட்டு, இந்த போட்டோவை குகன் வந்து தங்காத்துல மாட்டி சக்கரவர்த்தி திருமணம் இருக்காரு அவரோடு கூட நான் இருக்கேன் நடந்து போறேன் பாருங்க அப்படின்னு நாலு பேர்த்துக்கு காமிச்சா அது அவருக்கு பெருமையா இருக்கும் இல்லையா. ஆனா அது நடக்கல, அங்க நடந்தது என்னன்னு கேட்டா, இந்த போட்டோவை பெருமாள் தங்காத்துல மாட்டி வச்சு எல்லாருக்கும் காமிக்கிறார், இந்த குகனோடு கூட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னுடைய பாக்கியமான நினைக்கிறவள், அதுக்குதான் சுசீலன் பெயர், சீலம் சௌசீல்யம், சீலகா சுசீலகா. சௌசீல்யத்தை என்ன கேட்டா, தன்னுடைய பேற்றாக தன்னுடைய பாக்கியமா நினைக்கிறாரா, ஏதோ அவருக்கு நான் இதை பண்றேன் நல்லது பண்றேன் அப்படின்னு நினைக்காமல் குகனோட சேர்ந்து இருப்பது தன்னுடைய பாக்கியம் அப்படிங்கிறதாக பெருமாள் நினைக்கக்கூடிய அளவு கலந்து பழகிற ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இதை அழகா பார்க்கலாம். நீரந்த சம்ஸ்லேஷா அப்படிங்கிறா, நீரந்தம்னா இடைவெளி இல்லாமல் சம்ஸ்லேஷம் சேர்ந்திருக்கா, கலந்து பழகும் போது என்னதான் கலந்து பழகினாலும் நான் பெரியவன் நீ சின்னவன் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையோ, என்னதான் மேனேஜர் இருந்தாலும் பியூன் இருந்தாலும் கலந்து பழகினாலும் அந்த ஒரு எண்ணம் இருக்குதான் இருக்கும். ஆனா அப்படிலாம் இல்லாமல் அந்த எண்ணமே துளி கூட இல்லாமல் கலந்து பழகக்கூடிய அளவு குகனுக்கும் பெருமாளுக்கும் இருக்கு. இது இங்க மாத்திரம் இல்ல, அழகா தயாசகத்துல அழகா சொல்ற, நிஷாதானாம் நேதா கபி குலபதி காபி சபரி குச்சேல குப்ஜாசாம்ரஜயுவதயோ மல்யக்ருதிதீன். நிஷாதானாம் நேதா, ஏதோ வேடர் தலைவனா இருக்கக்கூடிய குகன், கபி குலபதி குகனாவது பரவாயில்ல, குரங்கு ஒரு குரங்கு ஜாதிக்கு ராஜான்னு சொல்லியிருந்த சுக்ரீவன் அவன் என்ன சொல்லியிருந்தான், கடைசி வரைக்கும் இவன் என்னுடைய சகாந்தான் சொல்லியிருந்தான் பெருமாளை, கபி குலபதி காபி சபரி, யாரோ சபரியாம்னர், என்ன கதை இருக்கு, யாரோ சபரின்னு ஒருத்தர் இருக்காரு தவிர அவரை பத்தி வேற என்ன கதை இருக்கு, ஒரு பெண் சபரி பாட்டி பெரியோர்களுக்கு சேவை செய்யறது தவிர வேற தெரியாது, ஆனா அங்க போய் அவசர போய் சாப்பிட்டு வந்திருக்காரு. கபி குலபதி சாதாரண சபரி தத்த பல மூல அபிலாஷன்னு ரொம்ப ஆதரவோடு கூட பெருமாள் சாத்து வந்திருக்க, குச்சே இல்லஹா ராமாவதாரத்துல, அடுத்து கிருஷ்ணாவதாரத்தை பார்த்தா குச்சே இல்லஹா, பரம தரித்திரனா இருந்தவர், மறுநாள் ஆகாரத்துக்கு வழி இல்லாம இருந்தவர், இவன் சகல ஐஸ்வர்ய தேவதியான கிருஷ்ணனோடு கூட ஆலிங்கனம் கிடைச்சது அவரு. குச்சே இல்லஹா குப்ஜாசா, குப்ஜா கூணி, அடியோட அழகே இல்லாதவள், அவ எதிர்க்க வந்தாலே முதலாளகத்துல எல்லாரும் ஐவாளா, ஏன் முன்னாடி வர எதிர்க்க வந்து நிக்கிற, நாங்க ஒரு காரியமா போறோம் இல்லையோ, நீ எதுக்கு முன்னாடி வந்து நிக்கிற அப்படின்னு எல்லாரும் அவளை வெய்யும் போது கண்ணன் நேரம் அவன் முன்னாடி போய் நிக்கிறான், போய் நின்று எனக்கு சந்தனத்தை கொடு அப்படின்னு கேட்கிறானாம். அவ தேறி அவளும் திரு உடம்பில் பூச, அவன் நானே பூசத்துவான்னு கேட்கறா, ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறான்.
அவளே ஆச்சரியமா ஒரு சந்தனத்தை எடுத்து கண்ணனுக்கு பூசுறான்னு. அப்போ அவளுக்கு சந்தனத்தை பூச வச்சு அந்த பூச்சிய வாங்கி கடைசியில் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி யௌவனத்தை கொடுத்து கிருஷ்ணன் சேர்ந்து இருந்தான். பிரஜ யுவதயா, ஆயர்குல பெண்கள், அறிவொன்றுமே இல்லாதவர்கள். ஒன்னும் முன்ன பண்ண படிக்கிறதுனா என்னன்னு தெரியாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குல பெண்கள் பாவம், கண்ணனை தவிர வேற எதுவுமே தெரியாதவா. அவளோட கூட இருந்து ராசக்கிரீடை பண்ணும்போது தேவர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாளாம். மால்ய கிருதி, மால்யக்காரர், மாலாக்காரர்ன்னு அங்க முதலா நகரத்துல இருந்தவர், மாலை கட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர், கண்ணனுக்கு மாலையை எடுத்து வைக்கக்கூடியவர். நேர அங்க போய் கண்ணன் இருந்து அந்த மாலையை வாங்கிட்டு அனுகிரகம் பண்ண பிரசாத பரமநாதோ மம கேகம் உபாகதோன்னு கொண்டாடுறார் அவர். இன்னொரு அனுகிரகம் அப்படிங்கிறார். தன்யோகம் அர்ச்சயிஷ்யாவி, நான் இவாளுக்கெல்லாம் அர்ச்சனை பண்ண போறேன். ஆச்சரியமான ஸ்லோகம். தன்யோகம், நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கேன், அர்ச்சயிஷ்யாமி, மாலை கொடுத்து இவாளுக்கு அர்ச்சனை பண்ண போறேனே நானு. இத்தியாக அப்படின்னு சொன்னார். சொன்னவர் யாரு? வசிஷ்டரா, வால்மீகியா, விஸ்வாமித்தர், ஆனா இல்ல, மால்யோப ஜீவனாக, மாலை வித்து பழக்கிறவர் சொன்ன வாக்கியம் இது. நான் பெருமாளை அர்ச்சனை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றவர் மாலை வித்து பழக்கிறவர் சொன்னார் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருமாள் அவரோட கலந்து பழகிறாரா? அதான் அழகா சொல்ற விஷ்ணு புராணத்தை இந்த வார்த்தை மகரிஷிகள்லாம் சொல்லணும், ஆனா மாலா ஜீவன் சொல்றாரு. அதனால அப்படி எல்லாரோடையும் கலந்து பழகக்கூடிய சுவாவம்ங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கு. நாம அத்தியந்த நிகர்ஷ்டனா இருந்தாலும் பெருமான் நம்மளோட கலந்து பழகி நம்மளுடைய ஸ்தோத்திரங்களை எல்லாம் கேட்கிறான், நம்முடைய கானங்களை எல்லாம் கேட்கிறான், நம்ம செய்யக்கூடிய கைங்கரியங்களை எல்லாம் எல்லாத்தையும் ஏத்துக்கிறான் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த ஒரு சௌசீல்யம் அப்படிங்கிற குணத்தை சொல்லுவதாக இந்த திருவாய்மொழி, இந்த 10 பாசுரங்கள் வலிவேல் உலகு அப்படின்னு. இதுல முதல் பாசுரத்திலே ஆழ்வார் வந்து எம்பெருமானை போய் நான் ரொம்ப நீச்சமா இருக்கக்கூடிய நான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த எம்பெருமானே, நான் எப்படியெல்லாம் அவன் தீரத்திலே நான் எப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே நின்று கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய பாட்டு இப்பொழுது ஆரம்பம். வலவேல் உலகின் முதலாய வானோரிரையே அறிவினையேன், தலவேல் வெண்ணை தொடு உண்ட கல்வா என்பன் பின்னையும், தலவேல் முருவல் பின்னை காய் வல்லான் ஆயர் தலைவனாய், இளவேறும் தழுவிய எந்தாய் என்பன் இணைந்து நைந்தே. எம்பெருமான் தான் எல்லா உலகங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன். அவன் நித்திய சூரிகளான அனந்தகருட விஸ்வசேனாதிகளுக்கு நாயகனாக இருக்கக்கூடியவன். நானோ மிக மிக தாழ்ந்தவன், என் வாயாலே அவனை கீர்த்தனம் பண்ணுவதற்கு கூட எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் நான் என்ன செய்தேன்? வெண்ணை களவு கொண்டவனே என்று சொன்னேன். அளவில்லாத அழகுடைய நப்பின்னை பிராட்டியை திருமணம் செய்து கொள்வதற்காக அங்கே இருந்த 7 காளைகளை அடக்கி கோபுரகுலத்திலே பிறந்து நப்பின்னையை திருமணம் செய்து கொண்டவனே என்றெல்லாம் சொன்னேன். இதெல்லாம் சொல்லுவதற்காக ஒரு யோகியதை வேணும். எம்பெருமானே வெண்ணை தொடுண்ட கழுவா அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு என்ன யோகியதை இருக்கு அவனை வெண்ணை தொடுண்ட கழுவா அப்படின்னு சொல்லுவதற்கு? நான் எவ்வளவு தாழ்ந்தவன், நான் எப்படிப்பட்ட தகாத காரியம் செய்தேன். அவனை கீர்த்தனம் பண்ணது கூட நான் செய்யக்கூடாது, நான் பேசாம இருக்கணும், எனக்கு அதுக்கு கூட யோகியதை கிடையாது. ஏன்னு கேட்டா வேதங்கள் அவனை கீர்த்தனம் பண்ணலாம், அது அவனுக்கு பெருமை. நித்திய சூரியன் அனந்தன் 1000 தலையினாலே அவனுக்கு கீர்த்தனம் பண்ணலாம், அது அவனுக்கு பெருமை. கருத்மான் சர்வரஜா இருக்க அப்படின்னா அவனை கீர்த்தனம் பண்ணலாம், அது அவனுக்கு பெருமை. நான் கீர்த்தனம் பண்ணா அவனுக்கு இழுக்கு, நான் கீர்த்தனம் பண்ணி அவனுக்கு இழுக்க சேர்த்து கொடுத்துட்டேனே. அப்போ நான் தகாத காரியம் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய பாபம். என்னுடைய பாபம் என்ன கேட்டா அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்நேகமாகிற என்னுடைய பாபம், அவன்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி இருக்கக்கூடிய ஸ்நேகம், அதுவே எனக்கு இப்போ பாபமாயிடுது. ஏன்னா இந்த பக்தியுடைய பலனை நான் பண்ண காரியம் என்னன்னா அவனுக்கு தோஷத்தை தான் உண்டாக்கி கொடுத்துருக்கு கடைசியில. அதனால அதுதானே இப்படி வந்து என்ன, இந்த பக்தி தானே என்னை இப்படி அவனிடம் பாபம் பண்ணும்படியாக ஆயிடுத்து. அதனால இனிமே எம்பெருமானை விட்டு நான் விலகி இருக்கிறேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்வதாக இந்த பாட்டு, பழவேல் உலகின் பாட்டு. இதுல பிள்ளான் ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்கிறார். பிள்ளான் வியாக்கியானத்துல சர்வலோக காரண பூதனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியான எம்பெருமானை அத்தியந்த நிகீனனான நான் என் வாயாலே தலைவேல் வெண்ணை தொடு உண்ட கல்வா என்பன் அதன் மேலே பின்னையும் நிறதிசய சௌந்தர்யாதி குணங்களை உடையவளான நப்பின்னை பிராட்டியோடே கலக்கைக்காக அவள் குலத்தோடு சதிருசமான குலத்திலே வலியை உடையவர் ஆன ஆளாயர் தலைவனாய் வந்து பிறந்தருளி இளவேறேழும் தழுவிய எந்தாய் என்று சொல்லுவன். சொல்லுமிடத்தில் குணங்களை என் நெஞ்சாலே நினைந்து சொல்லுவன். நான் சொல்றது ஒரு பாபம், அதை நினைக்கிறேனே அது ஒரு பாபம்ன. என்ன அதி நிகிருஷ்டனோ, எவ்வளவு மோசமான காரியம் நான் பண்ணியிருக்கேன், என்ன அயுக்த காரியோ, செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிருக்கேனே,
என்று கொண்டு தம்மை நிந்தித்து அவன் குணங்களே இப்படி சொல்லி வைக்கிறது, அவன் பக்கரிலே எனக்குள்ள நிறுத்தி செய்ய சிநேகமாகிற பாபம் இதே என்று நோகிறார். பாபம் தானே, நான் அவன்கிட்ட பக்தி வச்சுதான் அவனுக்கு கடைசியில அவனுக்கு தோஷம் வரும்படி ஆயிடுச்சு. சில பேர் வேலைக்காரனா வச்சிருந்தா எம்பெருமானுக்கு அவன் எதிரானுக்கு தான் கஷ்டம். அந்த மாதிரி என்ன போய் சுத்தி பாத்தகனா வச்சிருந்தா அவனுக்கு தான் தோஷம் அப்படின்னு தன்னைத்தானே நின்று கொள்கிறார். அதுக்கு மேல ஒரு கேள்வி ஒண்ணு வரும், எம்பெருமான் கிட்ட வச்ச பக்தியை போய் பாபம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி வரும். என்ன கேட்டா, இந்த பக்தியினுடைய பலனா என்ன நடக்கிறது, அவனை ஸ்தோத்திரம் பண்றோம், அவனை ஸ்தோத்திரம் பண்றதுனாலே அவனுக்கு குணமா இல்ல தோஷமா அப்படின்னு கேட்டா, நாம ஸ்தோத்திரம் பண்ணா தோஷம் தானே இருக்கு. பரம புருஷார்த்தமா அந்த பரமபுருஷ விஷய பிரேமத்தை பாபம் என்று சொல்லுவானே அப்படின்னு ஆழ்வா இவரே கேட்டுக்கிறார் பிள்ளானே என்றால், துக்க ஜனகமானது பாபமாக யாழும் அழகா ஒரு வியாக்கியானம் பண்றது. துக்கத்தை கொடுக்கறதானே பாபம். ஆமா, இப்ப எனக்கு துக்கத்தை கொடுத்தது என்ன துக்கம் அப்படின்னா, எம்பெருமானுக்கு ஒரு தோஷம் வந்துருத்தே அப்படின்னு அது எனக்கு துக்கமா இருக்கு. எம்பெருமானுக்கு தோஷம் வந்துருத்தே, நான் பாடி அதனால எம்பெருமானுக்கு தோஷம் வந்துருத்தே நினைச்சு அதை நினைச்சு நான் துக்கப்படுறேன். இப்போ அது துக்கத்தை கூக்குறது பாபம், இப்ப இதையும் பாபம் ஆகலாம். எம்பெருமானுக்கு அவத்தியம் வருகை தமக்கு துக்கம் ஆகையாலே தம்முடைய வாயாலே அவனை பேசுகை அவனுக்கு அவத்தியமாக தான் கருதுகையாலும் இப்படி அவனுக்கு அவத்தியம் ஆகையாலே தமக்கு துக்க ரூபமான இப்பேச்சை தத்விஷய சிநேகமானது விளைவிக்கையாலும் தமக்கு அவன் பக்கமுள்ள சிநேகத்தையே பாபம் என்கிறார். சிநேகத்தையே பாபம்னு சொன்னது, அவனுக்கு போய் நான் இது நடக்கும்படியாக நான் நடந்துட்டேன், அவத்தியம் தோஷம் வரும்படியாக நான் நடந்துட்டேனே, அவனை போய் நான் கீர்த்தம் பண்ணனேன். அதுவும் கீர்த்தனம் பண்ணும்போது என்ன கீர்த்தம் பண்ணேன், தலைவே வெண்ணெய் தொடுண்ட கழுவான எல்லாரும் நவநீத சோரன் தானே சொல்றான். நவநீத சோரன் அப்படின்னு சொல்லும்போது அவனுடைய மேன்மையெல்லாம் புரிஞ்சுட்டு சொல்றோமா இல்ல வெறுமையானா சொல்றோமா? எம்பெருமான போய் சோரன் எப்படி சொல்ல முடியும்? தத்துவத்தை பார்த்தா சோரன் சொல்லவே முடியாது. ஏன்னா வளவே உலகின் முதலாய வானோரிரை எப்படிப்பட்டோம்னா சர்வேஸ்வரன். அவனை சர்வேஸ்வரன் அவனை சர்வேஸ்வரன் சொன்னா பரவாயில்ல, அதாவது ஏதோ இருக்கிறத சொன்னான்னு அர்த்தமாகும். அவன் போய் தலைவரே வெண்ணெய் தொடு உண்ட கழ்வா அப்படின்னு ஆச்சரியமான ஏழு லோகத்தையும் ஒரு கொடைக்கீடு வச்சு ஆளக்கூடியவன் எம்பெருமான். வானோர் இறைனா நித்திய சூரியர்களுக்கு நாயகன். அப்படிப்பட்ட எம்பெருமானை அறிவினையேன் நல்ல பாபமுடைய நானு நினைந்து, முதல்ல அவனை நினைக்கிறதே ஒரு பாபம் நைந்து, அதுக்கு மேலே நினைந்து உடம்பெல்லாம் தளர்ந்து போய் தலைவேள் வெண்ணெய் தொடு உண்ட கழ்வா அப்படின்னு சொல்லுவேன். லோகத்துல எல்லாருக்கும் தெரியும்படியாக வெண்ணெயை சாட்டு ஒத்துதாரத்திலே மாட்டிந்து வெண்ணெயை சாட்டிருக்கக்கூடிய கல்வனேன்னு சொன்னேன். இதுவே ஒரு பெரும் பாபம். உண்மையில யோசிச்சு பார்த்தா கல்வன் கூட எம்பெருமான் இல்லை, ஏன்னா தன்னுடைய வஸ்துவை தான் எடுத்துட்டான். நாம தானே கல்வர்கள். எம்பெருமானை கல்வான யார் சொல்றாளோ அவர்கள் தான் கல்வர்கள். ஏன்னு கேட்டா தம்முடைய ஆத்ம வஸ்துவை எம்பெருமான் கிட்ட கொடுக்காம தானே வச்சுருக்கா இவெல்லாம். அது எம்பெருமானுக்கு சொந்தமான வஸ்து, இது இந்த வஸ்துவா வச்சுருக்கா வச்சிருந்த அவன் என்ன சொல்றான்னா, அவன் வெண்ணெய் தேடினான் தான், வெண்ணங்கிற அவன் வசதி அவன் உண்டாக்கின வசதி தானே. பால் பாலில் இருந்து தயிர் வரணும், தயிர்ல இருந்து ஏடு வரணும், ஏடுல இருந்து வெண்ணெய் வரணுங்கிறது நாம சிருஷ்டிச்சது இல்லையே, அது பகவான் சிருஷ்டிச்சது தானே. லோகத்துல ஒரு ஒரு பதார்த்தம் அவன் சிருஷ்டிச்சபடினால அவனுடைய வசதி தானே அது. மமகலு பலிகேகே யாசனா தாவதாசம் இக புனர் அபலானாம் அக்ரதோ நெய்வ குருவே அப்படிங்கிற நாராயணியத்துல அழகா ஒரு விஷயம் சொல்ற நாராயண பட்டத்ரி அப்படிங்கிறவர், கண்ணன் என்ன பண்ணான்னா, நாம் பூர்வ ஜென்மத்துல ஆமணா அவதாரத்துல மகாபலி கிட்ட யாசனம் பண்ணது போறோம், இனிமே யாசனமே பண்றது இல்லை. ஏன்னா என் வசுவ நான் எதுக்கு யாசனம் பண்ணணும்? மகாபலி கிட்ட வேணா யாசனம் பண்ணிட்டேன். இருக்கலாம் மகாபலி கிட்ட பலம் இல்லாதவர்கள் அபலா, அபலான பெண்கள் அர்த்தம். இருக்கலாம் அபலாதானே, இவா கிட்ட போய் யாசெல்லாம் கிடையாது, கேட்டு வாங்குறதும் கிடையாது, தட்டி பறிக்கிறதும் கிடையாது. நம்ம வசு நம்ம எடுத்துக்கிட்டு யார் நம்மளை கேட்கறா பாக்கலாம், கேட்டா கடைசி வரைக்கும் இல்லைன்னே சொல்ற, இல்லை இல்லைன்னே சொல்றது என் வசு தானே. இகப்புனர் அபலானாம் அக்ரதோ நெய்வ குருவே இது விகித மதிஸ்தம் அப்படின்னு சங்கல்பம் வச்சுட்டானா பகவான். அதனாலதான் சாருனா சோரனேன, சாரு சோரனாக வந்து மொத்தத்தையும் தானே எடுத்துக்கிறானா, எல்லாரும் சோரன் சொன்னா சொல்லிக்கிட்ட என் வஸ்துவை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றானா. அப்படி உண்மையில சோரன் யாருன்னா, இவனை பார்த்து சோரனேன்னு யாரு சொல்றாரோ அவன் தான் ஆத்ம வஸ்துவ சமர்ப்பிக்காம இருக்கிறவன், அவன் தான் உண்மையிலேயே பெரும் சோரன் அப்படின்னு அழகா சொல்ற ஆச்சாரு. அந்த ரீதியில அளவே வெண்ணெய் தொடுண்ட கல்வா அப்படின்னு அவனை பார்த்து நான் சொன்னேன், யாக அவனுக்கு தோஷத்தை சொல்லியிருக்கேன். நான் அவனை பார்த்து நான் சொன்னேன் அவனை நினைத்தேங்கிறதே தோஷம். பின்னையும் அதோட நிந்தனா, தலைவேள் முருவல் பின்னைக்காய் வல்லான் ஆயர் தலைவனாய் இள வேறேழும் தழுவியந்தாய் என்பன். நப்பிண்ணை பிராட்டிக்காக ஏழு ரிஷபங்களை அடக்கின கதையை நான் சொன்னேன். நப்பிண்ணை பிராட்டி பெருமாளுக்காக அவதாரம் பண்ணவர். யசோதா பிராட்டிக்கு ஒரு சகோதரர் இருந்தார், அவருக்கு கும்பன் பெயர். ஹரிவம்சத்துல இந்த சரித்திரம் இருக்கு.
அந்த கும்பருடைய பெண் தான் அந்த பெண்ணை பிராட்டி. அப்ப கிருஷ்ணனுக்கு அவள் முறைப்பெண் ஆகணும், கிருஷ்ணனுடைய மாமா பெண் ஆகணும், கண்ணனுக்கு முறைப்பெண் ஆகணும். அந்த நப்பினை பிராட்டி சின்ன வயசுலேருந்தே ரொம்ப அழகாகவும் இருந்தபடினால நிறைய பேர் வந்து நப்பினை பிராட்டியை பெண் கேட்பா அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் என்ன பண்ணார், அவாத்துல 7 காளைகள் இருந்தது, எல்லாம் அசுர ஆவேசம் இருக்கக்கூடிய காளைகள். இந்த காளைகளை யார் அடக்காரோ அவளுக்கு தான் என் பெண்ணு அப்படின்னுட்டார். எல்லாரும் பயந்து போயிட்டா, ஏன் அப்படி சொல்றோம், இந்த காளையை அடக்கினாதான் உங்க பெண்ணை அடக்க முடியுமா அப்படின்னு கேட்டா. அதனால இல்ல, அவர் ஒரு மனசுக்குள்ள வச்சிருந்துட்டார், இந்த பெண்ணை வேற யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார். அதனால ஜனகர் எப்படி வில்லு எடுத்து வச்சாரோ அந்த மாதிரி ஜனகர் வில்லு எடுத்து வச்சுட்டார். ஏன்னா சீதா பிராட்டி அயோனிஜியா யாக பூமியில அவதாரம் பண்ணவர். ஆனா கண்டவேர் பூலோகத்தில் இருக்கலாம் வந்து கேட்கறான், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு ராஜன்லாம் வந்து கேட்கறான். ஜனகருக்கு அதுல இஷ்டம் இல்லை. இவர் எங்கேயோ தேவலோகத்திலே இருந்த ஸ்திரீயர், மனுஷலோகத்தில் இருக்க மனுஷனுக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லை. அதனால என்ன பண்ணார், வில்ல எடுத்து வச்சுட்டார். இந்த வில்ல யார் எடுக்கிறாரோ அவளுக்கு தான் விட்டார். அப்ப எல்லாரும் போக வேண்டியதா போயிடுது. அந்த மாதிரி இவர் காளையை வச்சுட்டார், இந்த காளையை அடக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி கேட்டா ஒரு நாள் கிருஷ்ணன் போய் அவர்கிட்ட உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு நேரையே கேட்டா, இல்லை நான் தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா எனக்கும் என்ன ஆசையா இருக்கு, ஆனா நான் இப்படி ஒரு இது ஒண்ணு வச்சுட்டேனே நான் என்ன பண்றது, அதனால நீயே தயவு பண்ணி காளையை அடக்கிடுன்னு சொன்னார். சரினு சொல்லிட்டு கண்ணன் வந்து அந்த காளையை அடக்கி நப்பிண்ணை பிராட்டின்னு அந்த நப்பிண்ணையை விவாகம் செய்து கொண்டான் அப்படின்னு. ருக்மிணி பிராட்டி விவாகம்லாம் அப்புறம் முதலிக்கு போனப்புறம், முதல்ல ஆயர் குலத்துல பிறந்ததுக்கு ஏற்றதாக ஆயர் குலத்திலே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். நீலாதேவி தான் நப்பிண்ணை பிராட்டியை அவதாரம் பண்ணார். ருக்மிணிங்கிறவர் லட்சுமி பிராட்டினுடைய அம்சம், சத்தியபாமாங்கிறவர் பூமாதேவியினுடைய அம்சம் அப்படின்னு இருக்கு. இந்த நப்பிண்ணை பிராட்டினுடைய வைபவம் ஆழ்வார் பாசுரங்களில் பல இடத்துல வரும், நிறைய இடத்துல வரும். இது ஹரிவம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு விஷயம். ஆண்டாலும் அழகா நப்பிணை பிராட்டியை பற்றி 3 பாசுரங்கள்ல சாதிச்சிருக்கார் அப்படின்னு, 1 குத்து 30 அப்படின்னு திருப்பாவையில 3 பாசுரங்கள்ல அழகா சாதிச்சிருக்கார். நப்பிண்ணை நல்ல பிண்ணை அப்படின்னு, பிண்ணையின் பெயர் நப்புனா நல்ல பிண்ணை அப்படிங்கிற அர்த்தத்துல நப்பிண்ணை அப்படிங்கிற தமிழ்ல அவருடைய திருநாமம். சம்ஸ்கிருதத்துல வந்து நீலா அப்படின்னே சொல்லுவார். நீலா சுங்கஸ்தனகிரி தடி சுத்தம் உத்போஜ்ய கிருஷ்ணம் அப்படின்னு கிருஷ்ணன் நீலாதேவியோடு கூட எப்பவும் இருக்கான் அப்படிங்கறத சொல்லியிருக்கான் அங்க. அப்போ கிருஷ்ணன் அவதாரம் பண்ணதே இந்த நப்பிண்ணை பிராட்டிக்காகத்தான் அப்படின்னு சொல்றது சுவாமி நம்மாழ்வார். வந்து திருவுருத்துல திருவுருத்தத்துல பாடும்போது, கோட்டிலை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே அப்படின்னார். அங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண பூந்து இமிலேற்றுவன்கோ கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே. சூத்துடன் மாலைகள் தூயநயந்தி பின்னோர்கள் நன்னீராட்டி. தேவர்கள்லாம் ஒரு சமயம் எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ணி வைக்க, தேவர்கள்லாம் நித்தியசூரிகள், திருமஞ்சனம் பண்ணி வச்சு தூபதீபங்கள் சமர்ப்பிச்சு தூபத்தை சமர்ப்பிச்சு தூப தீபத்தை சமர்ப்பிக்கும் போது பார்த்தா பெருமாளே அங்கே இல்லை, தூபத்தில் மறைஞ்சிட்டார் பெருமாள். அடுத்து தீபத்தை சமர்ப்பிக்கும் போது அவரை காணும், எங்கே காணும் பார்த்தா கீழே அவதாரம் எடுத்துட்டாரா, கிருஷ்ண அவதாரம் எடுத்துட்டார். கிருஷ்ண அவதாரம் எடுத்து எதுக்காக இப்போ தீபம் ஆச்சுன்னா அடுத்தது நைவேத்தியம், அடுத்து பெருமாளுக்கு அமுது செய்விக்கணும், பூஜ்யாசனம் நடக்கணும். அவருக்கு அமுது செய்வதற்காக பலாரெல்லாம் எடுத்து வச்சிருக்கா. ஆனால் அவர் கீழே வந்துட்டார். இல்லை எதுக்காக கீழே போனால் நீங்கள் அதுக்குள்ளே சாப்பிட்டு போகக்கூடாதோ, அதுக்குள்ளே ஏன் கீழே போனால் பார்த்தா வெண்ண தேடி சாப்பிட்டுருக்கேன், இதுக்காக அதை போனால் இது இங்கே கேட்டால் கிடைக்காதோ, சீவிங்க நோக்கத்தில் வேணாம் வேணா கிடைக்குமே, நான் அவர் களவு கொண்டு சாப்பிட்டுருக்கார். ஐயோ அப்படி போய் சாப்பிட்டுருக்கே, இங்கே கேட்டால் கொடுப்போமே கேட்கவே வேண்டாமே கொடுப்போமே அப்படின்னு நினச்சிருந்தா, அதுக்கப்புறம் பார்த்தா கோட்டிடை ஆடினை கூத்து அந்த 7 காளைகளை போய் அடைக்கின்றிருக்கானாம் கண்ணன். அதை பார்த்தோன்னே ஓஹோ இதுக்காக தான் இவன் போயிருக்கான் அப்படிங்கிறது புரிஞ்சு, இதுக்காக போகல வெண்ணைக்காக போகலை, இந்த 7 ரிஷபங்கள் அசுராவேசம் புரிதல் 7 காளைகளை அடக்கிறதுக்காக போயிருக்கான் அப்படின்னா, அப்புறம் எதுக்காக அடக்கி என்ன அப்படி இருக்கா அடக்கிட்டுக்கா இங்கிருந்து போனோம், சங்கல்பத்தினாலே கொண்டு விடலாம் இல்லையோ, எதுக்காக அடக்கிறோம் பார்த்தா அதுக்கப்புறம் நப்பிண்ணை பிராட்டி விவாகம் செய்யலாம். அதை பார்க்கும்போது அப்பதான் வந்து ஓஹோ நீலாதேவி அவதாரம் பண்ணிடுற, அவரை விவாகம் பண்ணிக்கிறதுதான் இவன் போயிருக்கான் அப்படின்னு அப்பதான் அவன் முடிவு பண்ணலாம். சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே ஆங்கோர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இவிலேற்றுவன் கூண் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயிரதம் கும்பினுக்கே. ஆயிரதம் கொம்பு அப்படின்னா 1000 குலப்பெண் நப்பிண்ணை பிராட்டிக்காக தான் அவதாரமே பண்ணிருக்கான் அப்படின்னு நம்மாழ்வார் அழகா சொல்ற. அந்த ரீதியிலே அந்த நப்பிணை பிராட்டை விவாகம் செய்து கொள்வதற்காக 7 காளைகளை அடக்கிக் கொண்டு நின்றவனே அப்படின்னு எம்பெருமானை பத்தி நான் பாடியிருக்கேன், நான் பாடினேன், இது ஒரு அவத்தியம், ஏன்னா எம் வாயாலே நான் சொல்றேனே அப்படின்னு ஆழ்வார் கண்ணதானே நொந்து கொள்கிறார். தலைவேழும் உருவல் பின்னைக்காய்
வல்லான் ஆயர் தலைவனாய் இல்ல இதுக்காக ஆயர் தலைவனாக வந்து அவதாரம் பண்ணுறான். ஆயர் குலத்துல வந்து அவதாரம் பண்ணது இதுக்காக, ஏன்னு கேட்டா வசுதேவருக்கு புத்தனா வந்து அங்கேயே இருக்க வேண்டியது தானே, அங்கேயே கம்சர சம்பாரம் மட்டும் அப்படியே இருக்க வேண்டியது தானே, அப்ப இங்க வந்தது இதுக்காகங்கிற. இளவேரேடும் தழுவிய எந்தாய் என்று நினைந்து நெய்ந்தே, இதே நினைந்து நெய்ந்து அவனையே நினைச்சு, நினைக்கிறது ஒரு அபராதம், நெய்ந்து அவனே நினைச்சு உடலுக்கு உடல் கரைந்து போறேன் அது ஒரு அபராதம், வாயால் சொல்றேன் இது ஒரு அபராதம், இப்படிலாம் நான் சொன்னேனே அப்படின்னு தன்னைத்தானே நிந்தை பண்ணி கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதிலிருந்து இனிமே நான் விலகி இருக்கணும் அப்படின்னு எம்பெருமான் தானே நிவர்த்தராக தானே விலகி இருப்பதாக இருக்கார் அப்படின்னு இந்த பாட்டினுடைய சாரம். இதுல வந்து திரமிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில இந்த பாட்டினுடைய சாரத்தை சொல்லச்ச க்ஷுத்ர அஹ்வானாபிமுக்யாத் அப்படிங்கிறார். க்ஷுத்ராஹ்வானம் தாழ்ந்த பெயர்களை கொண்டு கூட்டாலும் எம்பெருமான் முகம் கொடுப்பான், எம்பெருமான் அது பெரிய பெயராக நினைக்கிறாள், நம்மளோட கலந்து பழகிறாள். நவநீத சோரான்னு யார் சொல்லுவான், நந்தகுமாரா அப்படிங்கிறார். பெருமாள் என்ன சொல்லணும், டே நான் உண்மையில பிறப்பு இல்லாதவர், நான் வந்து அஜன், உண்மையான பிறப்பெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, உங்களை மாதிரி பிறப்பெல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு அம்மா அப்பாலாம் யாரும் கிடையாது, நான் ஏதோ வந்து அவதாரம் பண்ணியிருக்கேன், தூணில் எப்படி இந்த சிம்மன் வந்து அவதாரம் பண்ணணும் அந்த மாதிரி தான் இந்த அவதாரம், நந்தகுமாரன் அப்படின்னா நீங்க ஒரு அப்பாவுக்கு வச்சிருக்க மாதிரி நந்தகுமாரன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி இல்லாமல் அது பெரிய பாக்யவான் நினைக்கிறானா, அவனை கிருஷ்ணன் சொல்றதை காட்டிலும் நந்தகுமாரன் சொன்னாதான் அவனுக்கு ரொம்ப இஷ்டம், யசோதானந்தரன் சொன்னாதான் அவனுக்கு ரொம்ப இஷ்டமா, அது ராகவன் சொன்னாதான் பெருமாள் ராமனுக்கு ரொம்ப இஷ்டமா, சக்கரவர்த்தி திருவன் சொன்னாதான் ரொம்ப இஷ்டமா, அதை பெரிய பாக்யமா தான் நினைச்சிட்டு இருக்கான். நான் இங்க வந்து பிறக்கிறேன் ஏன்னு கேட்டா அதான் சம்ஸ்டேஷன், அதான் சௌசீல்யம், கலந்து பழகிறத பெருமாள் ரொம்ப விரும்புகிறான். அதை இட்டு சொல்லணும், ஏன் வேற கதையெல்லாம் சொல்லாதவங்கிறான், அந்த கதையெல்லாம் சொல்ல வேண்டாம், நீங்க உங்களோட கலந்து பழகினாங்க, இந்த கதை சொல்லதான் கோவிந்தாங்கிற, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ற, மாடு மேய்க்கிறவனே நீ சொல்றான்னா மாடு மேய்க்கிறவன் நம்ம, அதனால மாடு மேய்க்கிறவனே அவனையும் நமக்கு சமமா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், எம்பெருமானுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்போ திவத்திலும் பசுநிறை மேய்ப்பு உவத்தி, சீவைகுண்ட லோகத்துல இருந்துட்டு அங்க இருக்கிற நித்திய சூரியர்களுடைய நிர்வாகம் பண்றதை காட்டிலும் கீழே வந்து பசுமாடு மேய்க்கிறது நல்லதுன்னு நினைக்கிறானா எம்பெருமான், இது கலந்து பழகலாம் அப்படின்னு நினைக்கிறானா. அதனால எம்பெருமான சுசீலம் நல்ல சீலம் உள்ளவன் அப்படின்னு சொல்லும்போது முதல் பாசுரத்துல க்ஷுத்ராஹ்வானாபிமுக்யாத், க்ஷுத்ரமான பெயர் சொன்னா கூட நீச்சமான பெயர் சொன்னா கூட அதை அவன் தனக்கு பெரிய பாகியமா நினைக்கிறான். உண்மையில யோசிச்சு பார்த்தா அவன் திருநாமத்தையும் சொல்லக்கூடாது, ஏன்னா ரொம்ப பெரியவாளுடைய நாமத்தை சொல்லக்கூடாது, பெரியவாள் இருந்தா பெரியவாளுடைய பெயரை சொல்லலாமா, பெயரை சொல்லக்கூடாது, ஒன்னும் அவளுடைய போஸ்ட் ஏதாவது சொல்லணும், முதலாளி அப்படின்னு சொல்லணும், இல்ல பாஷா இருக்கார், ராஜாவா இருந்தா மகாராஜா அப்படின்னு சொல்லி அவர் பெயரை சொல்லுவோமா. ஆனா கண்ணன் விஷயத்துல, ராமன் விஷயத்துல, பகவான் விஷயத்துல பெயரை தான் சொல்லணும், சகஸ்ரநாமத்தையும் சொல்லுங்கோ, அவனுடைய பெயரை கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு அவனுடைய நாமத்தை எல்லாம் திருப்பி திருப்பி சொல்லுங்கோ அப்படின்னு நாமகிரகணத்துல சந்தோஷப்படுறவன். பெயரை சொல்றதே பெரியவாள் கூடாதுன்னா ஆத்மநாம குருவர் நாமெல்லாம் இருக்கு, குருவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாது, பெருவாளுடைய பெயர்லாம் சொல்லக்கூடாது அப்படின்லாம் கொஞ்சம், ஆனா பெருமாளுடைய பெயரை மாத்தம் சொல்லுங்கிறா, நிறைய சொன்ன கூச்சம் இல்லாம சொல்லணும் அப்படிங்கிற. அதனால பெயர் சொன்னா பிடிக்குங்கிற அளவு, ஏன்னு கேட்டா அத்த அளவு கலந்து பழகிறானா மித்ரன் அவளுக்குள்ள சண்டைதான் வந்து ஒத்த கொத்த பேர் சொல்லி சண்டையில போக்கி பாலாம், அவ மித்திரனாவே இருந்து பாலாம் அப்படின்னு சொல்றது வேத வெடிக்கை சொல்றது. அவளுக்குள்ள சண்டை வந்துட்டா கூட ஒத்த கொத்த பேர் சொல்லி அவ சமாதானம் போயிடுவா அப்படின்னு, பெருமை சண்டை போட்டு இருக்கிறத காட்டலாம் அப்படின்னு. அந்த மாதிரி மித்திரன பாவத்துல பெருமாள் இருக்கிறபடினால சௌசீல்யம் அப்படிங்கறத காமிக்கிறபடினால பேரை சொல்லுவான்னா, இது ஒருபடி மேல போய் க்ஷுத்ர பேரை சொல்லிச்சாலும் நல்ல பேரை சொல்லக்கூடாதோ, க்ஷுத்ர அஹ்வானாபிமுக்யாது, க்ஷுத்ரமான பேரை சொன்னா கூட ஆபிமுக்கியம், உடனே வந்து வந்து பார்த்து முன்னாடி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு வெண்ணை தொடு உண்ட கல்வா நவநீத சோரா நந்தகுமார பிருந்தா வனேசாலாம் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுறவன். க்ஷுத்ர அஹ்வானாபிமுக்யாது நிஜ மகிமதிரஸ்கார கார்ச்சா பிரியத்வாது தடஹிதசமநாதம் சுசீலம். இந்த பத்து பாட்டுடைய சாரத்தை ஒரு ஸ்லோகமா சொன்ன, இந்த பத்து காரணத்தினாலே பிராகநாதம் சுசீலம், நம்மளுடைய நாதனான எம்பெருமானை சுசீலம் நல்ல சௌசீல்யம் உள்ளவன் அப்படிங்கிறதாக ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார் அப்படின்னு. இந்த முதல் பாட்டே ரொம்ப ஆச்சரியமாக அமைஞ்சிருக்கு, க்ஷுத்ராஹ்வான அபிமுக்யாத் அப்படின்னு.
நினைந்திரைந்து உள் கரைந்து உருகி அப்படிங்கிறதுக்கு அத்தனை பிரீதி, அத்தனை பிரீத்தியோட நான் வந்து எம்பெருமான் கிட்ட பாடியிருக்கேன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அடுத்த பாட்டுல வரப்போறது அது. நினைந்து நைந்து உள் கரைந்துருகி இமையோர் பலரும் முனிவரும் புரைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடேந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்கட்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து உன் பெருமை மாசூனாதோ மாயோனே. மாயோனே ஆச்சரியமானவனே, சிருஷ்டி காலத்திலே எல்லா பொருள்களையும் படைத்தவன் நீ, எல்லாவற்றுக்கும் உபாதான காரணமாக இருந்தவன் நீ. அத்துவை எல்லா வஸ்துகளையும் படைத்தாலும் எல்லாவற்றுக்கும் உபாதான காரணமாக இருந்தாலும் உன்னுடைய சொரூபத்திலே எந்தவித விகாரமும் இல்லாமல் மாறுபாடு இல்லாமல் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லுபடி சத்தியஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் நீ. இப்படி ஒரு விசித்திரமான ஒரு சிருஷ்டி, தான் மாறமாட்டான் ஆனால் பொருள்களை மாற்றி உபாதான காரணமாகவும் இருப்பான். உபாதான காரணமா இருந்தா மாறணும், ஆனா மாறாம இருந்து உபாதான காரணமாவான் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு சிருஷ்டி. இப்படி சிருஷ்டும் பண்ணும்படியான ஒரு சங்கல்பம், ஆச்சரியமான சங்கல்பம் அதுவும் உனக்கு இருக்கிறது. ஜாதியாலும் குணங்களாலும் செய்கைகளாலும் உயர்ந்தவர்களான பிரம்மா முதலான தேவர்கள் சனகர் முதலான யோகிகள் அவர்களெல்லாம் கூட உனக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு பூமாதை பூமாலைகளை கொண்டும் தூபதீபங்களை கொண்டும் ஆராதனம் செய்வதற்காக உனக்கு பிரீத்தியுடன் காத்திருந்து உன்னை பூஜித்தால் அது கூட உனக்கு குறைவுதான் இருக்கும். ஏனென்று கேட்டால் அவர்களையும் படைத்தவன் நீதானே. பிரம்மா என்ன படைத்தா மாதிரி தானே பிரம்மாவை படைத்திருக்கிறார். சனகாதிகள் இருக்கிறனா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்தது நீதானே. அப்ப எல்லாருக்கும் அவரவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய படைப்பெல்லாம் பண்ண பின்பு அப்புறம் அவர்கள் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பிரம்மாதி தேவர்களோ இல்ல சனகாதி மகரிஷிகளோ பாராட்டினாலும் அதுவும் கூட உனக்கு ஒரு குறைவுதான் அப்படின்னு ஆகும். ஆச்சரியமானவனே, அப்படி இருக்கும்போது நான் மிக மிக தாழ்ந்தவனான நான் உனக்கு கைங்கரியம் செய்தால் அதனால் உனக்கு குறைவு உண்டாகும் அப்படிங்கறத நான் என் வாயால சொல்லணுமா? ஆகையினாலே இதுவரையில் நான் உனக்கு அடிமை செய்தது தவறு, இனிமேலும் நான் அடிமை செய்வதும் தப்பு, ஆகையாலே உனக்கு நான் அடிமை செய்வதில்லை அப்படின்னு விலகி இருக்க, அதுவே கைங்கரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார் விலகி இருக்கா. அப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயம். அதாவது கூடவே நம்ம நினைக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டா, இப்படி சொல்லும்படி பெருமாள் வந்திருக்காரு இங்க அடுவே நாவா அப்படி நினைக்க பார்க்க கூட. ஆனா பெருமாள் வந்து கைங்கரியத்தை எல்லாம் ஏத்துக்கிறார். இங்க பிள்ளான் சீசுக்திகள் பார்க்கும்போது, நீர் எந்திரத்து பண்ணும் விருத்திகள் எனக்கு ஏத்தனமாம் அத்தனை அல்லது எனக்கு அவத்தியமோ எல்லில் பெருமாள் சொல்றாதான். சரி நீ எல்லாம் இந்த நாம கீர்த்தனை எல்லாம் பண்ணா அது எனக்கு பெருமை தானே, எனக்கு எப்படி தோஷமாகும் அப்படின்னு பெருமாள் கேட்டாராம். அதுக்கு பதில் சொல்றார், அப்படி இல்லை, ஜாதி குண விருத்த ஞானாதிகளால் உத்கிருஷ்டரான பிரம்ம ஈசானாதிகள் பலரும் சனகாதி பரமயோகிகள் பலரும் கல்யாணமான உபகரணங்களை கொண்டு பரம பக்தி யுக்தமாக உடக்க அடிமை செய்தாலும் நிகழ போன நிர்மாணத்தான சம்ஹரணாதிகளை பண்ணினாலும் குறியழியாதே இருக்கிற திவ்ய சங்கல்பாதி கல்யாண குணங்களை உடையாயிருந்த உன் பெருமை மழுங்காதோ. அவர்கள் கைங்கில் பண்ணாலே கூட உனக்கு குறையும், ஏன்னா நீ சிருஷ்டிச்ச உன்னுடைய ஞானத்தை எல்லாம் வச்சிருந்து, நீ சிருஷ்டிச்ச பூக்களை எல்லாம் கையில வச்சிருந்து, நீ சிருஷ்டித்த உபகரணங்கள் எல்லாம் கையில வச்சிருந்து அவன் அவனுக்கு அடிமை செய்தார், அதுல என்ன இருக்கு? அவளா சம்பாதிச்சு யாரும் ஒன்றும் பண்ண போறது இல்லையே அப்படின்னு ஆன பின்பு இவ்வகதி அப்படின்னா, சர்வ பிரகார நிகிருஷ்டனான நான் உனக்கு அடிமை செய்தால் அது உனக்கு அவத்தியமாகுமாம் என்னுமிடம் சொல்ல வேணுமோ? ஆகையால் நான் உனக்கு அடிமை செய்த இதுவும் அத்தியந்த அயுக்தம், இனி அடிமை செய்வதும் அயுக்தம். இத்தனை செஞ்சதும் தப்பு, இனிமே செஞ்சா அதுவும் தப்பு, ஆதலால் உனக்கு அடிமை செய்வேன் அல்லேன் என்று அகல்கிறார். உனக்கு இனிமே அடிமை செய்ய மாட்டேன் அப்படின்னு அதை விட்டு பிரிஞ்சு இருக்க அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய சார். நினைந்து நினைந்து உள் கரைந்து உருகி இமையோர் பலரும் முனிவரும். எத்தனை தேவர்கள், நிறைய பேர் இருக்கா, பல தேவர்கள், அவெல்லாம் இமையோர் பலரும் முனிவரும் சனகர் முதலான தேவர்கள்லாம் அவெல்லாம் உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா, வேற சிந்தையே கிடையாது. சதா நமயித்தேவ வாதினான் சனகாதிகள்லாம் எப்பவும் நமஹா நமஹான்னு சொல்லி இருப்பா, பத்ராஞ்சலி புட்டாகா எப்பவும் கைகள் கூப்பிட்டே இருக்கா. திருப்பாறு கடலுக்கு நடுவுல சேத்து தீபம்னு ஒரு தீபம் இருக்கு, பாறுக்கடலு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு தீபம் அது, அங்க அவர்கள்லாம் இருக்கா. மொத்தமும் சத்தம் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்க வேற எதுவுமே கிடையாது.
அங்கிருந்து எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி தியானாதிகள் பண்ணக்கூடியவர்கள் இந்த சனகாதிகள்லாம். சதா பிரகிருஷ்டாக, சதா நோயித்தேவாதினா, சதா பத்தாஞ்சலி புட்டாக, அஜ்ஞானமே துளியும் இல்லாதவர். ஆனா அவா பண்ணா கூட, அவா ஸ்தோத்திரம் கூட, அவா பண்ற பூஜைகள் கூட உங்களுக்கு வந்து அவத்தியமாகும்படி இருக்கு. ஏன்னா உம்முடைய பிரபாவம் என்னன்னு பார்த்தா அதை சிருஷ்டிச்சு, அவாளையெல்லாம் சிருஷ்டிச்சவன், அவளுக்கு ஞானத்தை கொடுத்தவன், அவளுக்கு பூஜை உபகரணங்களையெல்லாம் சிருஷ்டிச்சவன். எப்படி சிருஷ்டிச்சவன் கேட்டா, உபாதான காரணமா இருந்து சிருஷ்டிச்சவன். அந்த உபாதான காரணமா இருக்கும் போதும் கொஞ்சம் கூட விகாரம் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஒரு மண்ணானது பானையா மாறித்தனா, அப்ப மண்ணில் ஒரு மாற்றம் வரும். துணியா மாறித்தன, நூல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனா பகவான் தான் உலகமா இருக்கான், ஆனா அவன் சத்தியஸ்வரூபமாக இருக்கான், மாறாம இருக்கான். அப்படின்னும் போது நினைந்து நினைந்து உள் கரைந்து உருகி, அவர்கள் என்ன பண்றா, நினைந்து நைந்து உள் கரைந்து உருகி திரவமாக நீராய் அரைந்து கலைய உருக்குகின்ற நெடுவானே சொன்ன மாதிரி அவளே உருகி போகும்படி அவ வந்து புனைந்த கண்ணி நீர் சாந்தம். கையில நிறைய கண்ணினா மாலை, நீர்னா நல்ல தீர்த்தம், அர்ஜுன சாந்திரிகத்துக்கு தீர்த்தம். சாந்தம் அப்படின்னா சந்திரம் முதலானது, புகை அப்படின்னா தூபம். புனைந்த கண்ணி நீர் சாந்தம் புகையோடு ஏந்தி வணங்கினால் நினைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய், எல்லாத்துக்கும் உபாதான காரணமா இருக்கு. முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து, உன்னுடைய ஞான விற்கொள்ளி சங்கல்பம், அதுதான் உபாதான காரணமா இருக்குங்கிற. எம்பெருமான் தான் உபாதான காரணம், இருந்தா கூட அவன் உபாதான காரணமா இருக்கும்படி சங்கல்பம் இருக்கான். அதனால அந்த சங்கல்பத்தினால்தான் அவன் எல்லாத்தையும் நடத்திக்கிறான். பெருமாள் உபாதானமா காரணமா இருந்து லோகமாக மாறுகிறான் அப்படின்னா அவன் கஷ்டப்பட்டு மாற்ற வேண்டியதில்லை, சங்கல்பத்தினாலே மொத்தமும் எல்லாம் நடக்குது அப்படின்னு. மனம் செய் ஞானத்து உன் பெருமை மாசுநாதோ, உன்னுடைய பெருமை மாசுநாதோ, உன்னுடைய பெருமை குறைந்து போகாதா அப்படிங்கிற. அதனால மனம் அப்படின்னா சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்திலே நினைந்த எல்லா பொருள்களுக்கும் வித்தாய் முதலில் சிதையாமே மனம் செய் ஞானத்து சங்கல்பம், மனம் செய் ஞானத்து உன் பெருமை மாசுநாதோ மாயோனே அப்படின்னு. உலகத்துல உபாதான காரணங்களை எல்லாம் காட்டிலும் விலட்சணமா இருக்கிறவன். உபாதான காரணம்னா என்ன அப்படின்னு கேட்டா, இங்கிலீஷ் வந்து மெட்டீரியல் காஸ் அப்படிங்கிற, எது இன்னொரு வஸ்துவாகவே மாறுறதோ அது உபாதான காரணம். இப்ப பகவான் வந்து இந்த லோகத்துக்கு உபாதான காரணம் அப்படின்னு உபநிடத்தெல்லாம் சொல்லியிருக்கு. எப்படி பெருமாள், இப்படி பெருமாள் தான் லோகமா மாறியிருக்கானா, எப்படி பெருமாள் லோகமா மாறுறான் அப்படின்னா, ஆதிகாலத்துல சிருஷ்டியில பிரகிருதி திரவியம்னு ஒரு திரவியம் இருக்கு, அந்த திரவியத்தினால்தான் இந்த அச்சேதனத்தை எல்லாம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறான் பகவான். இந்த பிரகிருதி தான் எல்லாம் மாறி இருக்கு. ஆனா பகவான் என்ன பண்றான்னு கேட்டா, அந்த பிரகிருதி மாறும்போது அந்த பிரகிருதிக்குள்ள அத்தெரியாம பகவான் இருக்கான், உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கான். அப்ப அந்த பிரகிருதி மாறும்போது மாறின வஸ்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே இருக்கான். அப்ப என்ன ஆச்சு கேட்டா, அவன் தானே மாறினான், முதல்ல அதுக்குள்ள அந்தரியாமையா இருந்து இப்ப இதுக்குள்ள அந்தரியாமையா மாறினபடினால பகவான் தானே மாறி இருக்கான் அப்படின்னு சொல்றபடினால அவன உபாதான காரணம் அப்படின்னு சொல்றது. ஆனா அவன் மாறினா கூட அவனுடைய சுரூபத்துல எந்த விதமான தேய்தலோ வளர்தலோ இப்போ அதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நாம மாறுறோம்னா நமக்கு தேய்தல் வளர்தல் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அந்த பிரகிருதி தான் மாறும். மாற்றங்கிறது அவனுடைய சரீரமான பிரகிருதியில் இருக்கவே தவிர ஆத்மஸ்வரூபத்தில் எதுவுமே கிடையாது. ஆக இப்படி ஒரு விலட்சணமான உபாதான காரணம் இது. லோகத்தில் பார்த்தோம்னா ஒரு குயவன் இருக்கான்னு வச்சுப்போம், அவன் மண்ணிலேருந்து பானை பண்ணுறான் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ உபாதான காரணம் எதுனா மண்ணு தான், மண்ணு தான் உருண்டையாக இருந்து அதை போட்டு அடித்து விடிச்சு தட்டி விட்டு அதை பானை ஆக்கிறான் அப்படின்னா பல விதமான மாற்றங்களோடு கூட அது பானையாகும். ஆனா குயவன் வந்து உபாதான காரணம் இல்ல, அவன் மாறலையே, அவன் மாறமாட்டான், அவன் தனியா இருக்கான், அவனுக்கு நிமித்த காரணம் அப்படின்னு பெயர். ஆனா இங்க என்ன, பகவான் தான் உபாதான காரணம், பகவான் தான் நிமித்த காரணம். ஏன்னா மாற்றுறவனும் அவன் தான், மாறுறவனும் அவன் தான். என்ன கேட்டா, குயவனுக்கு மண்ணை வேணா அவன் பானையா மாத்தலாமே தவிர, மண்ணுக்குள்ள தானே இருந்துட்டு அந்தரியாமையா இருந்து பானைக்குள்ள தானே அந்தரியாமையா இருக்கிறதுக்கு அவனால முடியாது, அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. ஆனா பகவானுக்கு அந்த சக்தி இருக்கு, அந்தந்த வஸ்துவாக பகவானே இருக்கான், அந்தந்த வஸ்துக்குள்ள அந்தரியாமையா பகவானே இருக்கான். இன்னும் சொல்ல போனா பகவான் அந்தரியாமே இருக்கிறபடினால தான் அந்தந்த வஸ்துவை இருக்கு, இல்லாட்டா அது இருக்க முடியாது. அந்தந்த வஸ்துக்கு சத்தான்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அப்ப சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தன சுரூபஸ்திதி பிரவருத்தி பேதான ஒரு வஸ்துனுடைய சுரூபமும் அந்த வஸ்துனுடைய ஸ்திதியும் அந்த வஸ்துனுடைய பிரவருத்தியும் எல்லாம் பகவான் உள்ள இருக்கிறபடினால தான் நடக்கும். பகவான் உள்ள இல்லாட்டா எதுவுமே நடக்காது. என்ன கேட்டா, ஒரு வாயு காற்று இருக்கு, காற்றுக்கு வீசக்கூடிய சுபாவமோ இல்ல தேஜஸுக்கு ஒளிரக்கூடிய பிரகாசிக்கக்கூடிய சுபாவமோ, ஜலத்துக்கு குளிர்ச்சிங்கிற சுபாவமோ, பிருத்திவிக்கு கந்தம்ங்கிறது சுபாவமோ, இந்த மாதிரி எல்லாமே பகவான் உள்ள இருக்க அப்படின்னால தான் எல்லாம் வந்துருக்கு, இல்லாட்டா எதுவுமே வராது. அதனால பகவான் உள்ள இருந்தா தான் வஸ்து வஸ்துவாகும், கேட்டா வஸ்து வஸ்துவாகவே இருக்க முடியாது. அதான் அவன் உள்ளுக்குள்ள இருந்துருக்கான். அப்ப அவனே தான் மாறுறான், அவனே உள்ளுக்குள்ள இருந்து அவனே மாறுறான். மாறும்போது தன் சுரூபத்திலே மாற்றம் இல்லாமல் அந்த வஸ்துல மாத்திரம் மாற்றம் வரும்படி பாத்துக்கிறான் அப்படின்னு இருக்கு.
அதனால இது ஒரு ஆச்சரியமான ஒரு உபாதானம், லோகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாமல் ஒரு உபாதானம் அப்படின்னு இதை வந்து உபநிடத்தெல்லாம் விளக்கி உபாதான காரணமும் அவனே நிமித்த காரணமும் அவன் தான் அப்படின்லாம் உபநிடத்தெல்லாம் சொல்றது. அப்படிப்பட்ட பெருமை இருக்கிற பகவான் போய் யார் என்ன ஸ்தோத்திரம் பண்ண முடியும், இது யாராவது எங்கேயாவது பார்த்துருக்காள், யாருமே ஒருத்தருமே ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது அத சனகாதிகள் தான் ஸ்தோத்திரம் பண்ணா கூட மனம் செய் ஞானத்து உன் பெருமையும் ஆசுவும் ஆதோ, அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா கூட உன்னுடைய பெருமை தானே குறைஞ்சு போகும் அப்படிங்கிற இந்த இரண்டாவது பாசுரத்தினுடைய சாரம். இது சாரமாக தாத்பரிய தாவலில் சொல்லும்போது நிஜ மகிம திரஸ்கார கார்ச்சா பிரியத்வாது, நிஜமகிம தன்னுடைய பெருமையை மறைத்து கொண்டு மற்றவர்கள் செய்யும் பூஜையை ஏற்றுக்கொள்வதால் அப்படின்னு அர்த்தம். சனகாதிகள்லாம் அவள்லாம் பூஜைகள்லாம் பண்ணா கூட பெருமாள் வந்து தன் பெருமையை மறைச்சிண்டு அவர்கள் தரும் பூஜையை ஏற்றுக்கிறார். குறிப்பாக அர்ச்சா பிரியத்வா, குறிப்பாக அர்ச்சாவதாரத்தில் நாம பார்த்தோம்னா இங்கே பகவான் கோயில்களில் பகவான் வந்து அர்ச்சாவதாரத்தை பெருமாள் ஏறி இருக்கும்போது தன்னுடைய மகாத்தியங்களை எல்லாம் மொத்தத்தையும் சுருக்கிண்டு, சுருக்கின்றன உண்மையில இருக்கு, இருந்தா கூட நம்ம கிட்ட அதெல்லாம் வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் சுருக்கி வச்சிருந்து நாம கொடுக்கக்கூடிய பூஜைகள்லாம் கூட பகவான் ஏற்றுக்கும்படி இருக்கான் அப்படிங்கிறது கொள்ள, அதனால்தான் சௌசீல்யம் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. நாம என்ன பண்றோம், பெருமாளுக்கு திருவஞ்சனமோ இல்ல பெருமாளுக்கு சமர்ப்பணமோ இல்ல வேற ஏதாவது வாகனாதி உற்சவங்களோ எல்லாம் நாம எப்ப பண்றோமோ அப்ப எல்லாத்தையும் மொத்தத்தையும் ஏத்துக்கணும். இதை மாத்தி ஏதாவது கேட்கலாமோ இல்ல எப்ப பண்ணாத, இப்ப பண்ணா இவன் ஒரு நாள் 8 மணிக்கு பண்ணுவான், ஒரு நாள் 10 மணிக்கு பண்ணுவான், ஒரு நாள் மொத்தமா சேர்த்து வச்சு மத்தியானமா பண்ணுவான், ஒன்னா காத்தால 5 மணிக்கே வந்துட்டு போயிடுவான் அப்படின்னா மானம் கிட்ட மனுஷன் கூட ஏத்துக்க மாட்டான். இத இந்த மாதிரி போய் எல்லாம் பண்ணானா ஆத்துல மாமிகள் மாமாவுக்கு பண்ணி பார்க்கும்போது தெரியும் இன்னும் இஷ்டமா அப்படின்னு கேட்பான். இல்ல அப்பா தான் பிள்ளைக்கு பண்ணாலும் பிள்ளை தான் அப்பாவுக்கு பண்ணாலோ இதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். ஆனா இது எல்லாத்தையும் சகிச்சுக்கக்கூடிய ஒருத்தம் தான், அது நம்ம மாத்துல இருக்க பெருமாள் உத்தரம் தான். எதை போட்டாலும் சாப்பிடுறது அப்படின்னும் எப்ப போட்டாலும் சாப்பிடுறது அப்படின்னா இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் பகவான் ஒருத்தம் தான். அதனால அர்ச்சா பிரியத்வாது அர்ச்சனை யாராவது அர்ச்சனை பண்ணணும், அதுதான் என்ன பண்றானா நிஜ வகிமை திரஸ்கார அப்படின்னு தன்னுடைய பெருமையை எல்லாம் மொத்தத்தையும் திரஸ்காரம் மறைச்சி வச்சுட்டு அவன் பெருமையை காமிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப நாம எதுவுமே பண்ண முடியாது, பூஜையே பண்ண முடியாது, ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆயிடும். ஆனா அப்படி இல்லாமல் இல்லாத பூஜையை ஏத்துக்கிறான்றது இந்த பாட்டுல முதல் வரியில சனகாதிகளுடைய பிரம்மாதிகளுடைய பூஜையை ஏத்துக்கிறான்னு சொன்னபடினால தெரியப்படினால அதையே இந்த சௌசீல்யம் அப்படிங்கறதுக்கு காரணமாக சொல்ற. க்ஷுத்ர அஹ்வானாபிமுக்யாது நிஜ மஹிம திரஸ்கார கார்ச்சா பிரியத்வாது அப்படிங்கறதா சொல்ற. நம்ம வெளியில எங்கேயுமே போக வேண்டாம், நம்ம ஆத்துல இருக்கக்கூடிய பெருமாளையே நம்ம வந்து சீகரிச்சு பார்த்தாலே தெரியும் எப்படி நம்முடைய அச்சைகள்லாம் பகவான் ஏத்தண்டு அழகா ஸ்ரீ பராசர பட்டர் அருள் செய்யும் போது சீலாது ஜடி பூயதே அப்படிங்கிறார். ரொம்ப சௌசீல்யம் அதிகமாகி கடைசியில் பெருமாள் ஜடம் ஆயிட்டார், அதான் கல்லாயிட்டார் அப்படிங்கிறார். ஏன்னா எதை சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னு பார்த்தார், எதை சொன்னாலும் கேட்கக்கூடாதுன்னா எப்படி இருக்கணும், கல்லா தான் இருக்கணும். ஏன்னா ராமாவதார கிருஷ்ணாவதாரெல்லாம் மாதிரி இல்லை, இல்ல அர்ச்சாவதாரங்கிறது ராமாவதார கிருஷ்ணாவதாரத்தை சாதனம் சபரீதத்த பலமூலா பிலாஷின்னு சபரி கிட்ட பெருமாள் சாட்டார், பரத்வாஜர் கிட்ட புக்தி சாட்டார், இப்படி இப்படிலாம் இருக்கு. இங்க அதெல்லாம் கூட நடக்காது, என்ன என்ன சபரி மாதிரியா இல்ல பரத்வாஜர் மாதிரியா ஒண்ணு கிடையாது, போட்டதை சாப்பிடணும் பேசாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஒண்ணு இருக்கு. எப்ப கொடுக்கும் போது வாங்கிக்கணும், போட்டும் போது சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குச்ச. அப்போ இங்க மனுஷனா வந்து பிறந்தா போறாது, ஏன்னா மனுஷனா வந்து பிறந்தா கூட மான அவமானங்கள் கௌரவங்கள் எல்லாம் பார்ப்பான். அப்ப பெருமாள் என்ன பண்ணா, மனுஷனா வந்து பார்த்தா கூட நமக்கு சௌசீல்யங்கிறது தெரியாது, நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும், எதை சொன்னாலும் பதில் பேசக்கூடாது, எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்றது பார்த்தா அதான் கல்லா வந்து பிறந்துட்டு, கல்லா வந்து பிறந்தா எல்லாத்தையும் பொறுத்துக்கணும் இல்லை. அதனால தான் இது ஒரு அவதாரம், அர்ச்சாவதாரங்கிறது கல்லூர் திருமேனில இல்ல சுதா திருமேனில பெருமாள் வந்து பண்ற ஒரு அவதாரம். அது எதுக்காக அப்படின்னா அர்ச்சா சர்வ சகிஷ்ணு அர்ச்சக பராதீனா கீழாத்மஸ்திதி, கல்லா வந்தா அர்ச்சகாலுக்கு பராதீனமாயிடுறாரா, அவன் என்ன பண்றாலோ அவன் நிக்க வச்சா நிப்பர், உட்கார வச்சா உட்கார, படுக்க வச்சா, சயனத்தை உற்சவம்னா சயனம், சுப்பிரவாதம்னா சுப்பிரவாதம். என்ன கல் அப்படியா, கல் ஒன்றும் செய்யாத இல்லையோ, அர்ச்சியாக நம்ம அர்ச்சனையை ஏத்துக்கணுங்கிறதுக்காக, சர்வ சகிஷ்ணு நம்ம எதை பண்ணாலும் சகிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அர்ச்ச கபராதீன அகில ஆத்மஸ்திதி தன்னுடைய மொத்த ஸ்திதியும் அர்ச்சகாலுக்கு பராதீனமாக ஆக்கி வச்சிருக்கேன். தவ ததா சீலாத்து ஜடி பூயதே, உன்னுடைய சீலத்தை பார்த்து நீ இப்படி ஜடமா இருக்கேங்கிறது மாத்திரம் இல்லை, இதை பார்த்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் அவ ஜடமாயிடுறார், என்ன இப்படி ஒரு குணம் கூட லோகத்துல எங்கேயாவது ஒண்ணு இருக்குமா, யாராவது நம்மள பார்த்து நீ கொஞ்சம் கல்லாயிரு கல்லா இருக்க வேண்டாம் சொல்றதெல்லாம் கேட்டுரு அப்படின்னா கூட நம்மள நான் என்ன சொல்றேனோ ரெண்டு நாளைக்கு கேட்டுருன்னா யாராவது ஒருத்தராவது கேட்போம், எனக்கு சுதந்திரம் விடுதலை வேணும்னு சொல்ல மாட்டோமா,
ஆனா அச்சகா சர்வ சகிஷ்ணு, சர்வ சகிஷ்ணுங்கிறது அழகான வார்த்தை, மொத்தத்தையும் சகிச்சுக்கணும், எதுவானாலும் எந்த அபராதமானாலும் சரி எல்லாத்தையும் சகிச்சுக்கணும் அப்படின்றது. அர்ச்சக பராதீனா அகில ஆத்மஸ்திதி, எடுப்பார் கைப்பிள்ளை போல, சின்ன குழந்தை பிறந்தா எப்படி எடுப்பார் கைப்பிள்ளையா போனோம், அந்த மாதிரி பகவான் எடுப்பார் கைப்பிள்ளையா இருந்து அவ என்னென்ன செஞ்சாலும் செஞ்சுக்கிறான் அப்படிங்கிறது கொல்லியோ. அதுதான் அர்ச்சையில ஒரு விசேஷம், பகவான் நம்ம அர்ச்சனை பண்றோங்கும் போது அவன் ஏத்துக்கிறான்னு அத்தான விசேஷம் இருக்கு. அதனால அதையே இந்த பாட்டுக்கு சார்பாக சுவாமி தேசன் அருளி செய்தார் அப்படின்னு தன்னுடைய பிரபாவத்தை நிஜமகிமை திரஸ்காரத்தை அர்ச்சா பிரியத்துவாரு அப்படின்னு அப்படி ஒரு பூஜை. போன பாட்டுல எல்லாம் கேட்டானா, சுத்ரா அஹ்வானாபிமுக்கியாது அவனுடைய திருநாமத்தை சொன்னா அதுல சந்தோஷப்படுறான் அப்படின்னு. இந்த பாட்டுல என்னன்னா, அவனுக்கு அர்ச்சை பண்ணா அந்த அர்ச்சனை பண்ணா தன்னுடைய பெருமை எல்லாம் குறைச்சிண்டு நம்ம பண்ற அர்ச்சையும் தான் ஏத்துக்கும்படி அத்தனை சௌசீல்யத்தோட இருக்கக்கூடியவன் அப்படிங்கறதே இந்த பாசுரத்துல சொன்னான். அடுத்து மூணாவது பாசுரம், மாயோனிகளாய் நடை கற்றா வானோர் பலரும் முனிவரும், நீயோனிகளை பட என்று நிறை நான் முகனை படைத்தவன், சேயோன் எல்லா அறிவுக்கும் திசைகள் எல்லாம் திருவடியாள் தாயோன், எல்லா வெவ்வுயிர்க்கும் தாயோன் தானோர் உருவனே. இவன் முதலான தேவர்களும் தக்ஷ பிரஜாபதி முதலானவர்களும் உலகத்திலுள்ள பலவிதமான ஜந்துக்களை எல்லாம் இவர்கள் சிருஷ்டி செய்தார்கள். இவர்களை எல்லாம் சிருஷ்டி பண்ணவர் சாட்சாத் சதுர்முக பிரம்மா. அந்த பிரம்மாவை படைத்தவன் எம்பெருமான். அவனை சகல விதமான ஞானத்தினாலும் எல்லாரும் பூர்த்தியாக தெரிந்து கொள்ள முடியாது. இப்படி இருந்தாலும் அவன் வாமனாவதாரம் செய்து பின் திரிவிக்ரம அவதாரத்திலே இன்னார் உயர்ந்தவர்கள் இன்னார் தாழ்ந்தவர்கள் என்று பார்க்காமல் எல்லாருடைய திருவடி எல்லாருடைய தலைகளிலும் தன்னுடைய திருவடியை வைத்து அனுகிரகம் செய்தவன், எல்லாருக்குமே தாயை போல இருந்து உபகாரம் செய்யக்கூடியவன், தாயானவள் குழந்தை அடைத்திருக்கிறார் போலே அன்று திருவடினாலே லோகத்திலே எல்லாரையும் அணைத்து இருந்தவர். இப்படி என்ன ஒரு சௌசீல்யம், தன் திருவடியை எல்லாருக்கும் கொடுத்தார் என்று என்ன ஒரு பாக்கியம். இந்த பெருமையை யாருதான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், இந்த பெருமையை யாருதான் நினைக்கதான் முடியும். அதாவது போன பாட்டில் அர்ச்சாவதாரத்தை சொன்ன மாதிரி திருவிக்கிரம அவதாரம் எடுத்து பெருமாள் வந்து எல்லாருடைய தலையிலும் தன்னுடைய சரண பங்கஜத்தை வச்சிருக்கார். கதா புனசங்கர் அதாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ஜலாஞ்சனம் திருவிக்ரம சரணாம்புஜத்வயம் மதிய மூர்த்தானம் அலங்கரிஷிதி. ஆரவந்தார் சொல்ற, திருவிக்ரமனே உன்னுடைய திருவடியினாலே எப்போ என் தலையில் அடையாளம் செய்ய போகிறாய் அப்படின் போது, கதா புனா இப்பொழுது மீண்டும் அடையாளம் செய்ய போகிறாய் அப்படிங்கிற ஏற்கனவே ஒரு தரம் பண்ணிருக்கேன், மறுபடியும் ஒரு தரம் பண்ணு, அப்புறம் தெற்கா பார்க்கும்படி பண்ணு அப்படின்னு ஆளவந்தார் பிரார்த்திக்கிறார். அந்த ரீதியிலே பெருமான் வந்து எம்பெருமான் வந்து சௌசீல்யத்தினாலே நம்முடைய தோஷங்களை எல்லாம் பார்க்காமல் எம்பெருமான் எல்லாருக்கும் எல்லாரும் தன்னுடைய தாசர்கள் அப்படிங்கறத காமிக்கிற மாதிரி சராசர வசீகரா சரண பங்கஜேன அங்கிதம் தன்னுடைய திருவடி அடையாளம் வச்சிருக்கானா, எல்லாரும் நீங்கள் என்னை சேர்ந்தவர்கள், இந்த லோகம் மொத்தமும் என்னுடைய வஸ்து, நீங்கள் எல்லாரும் என்னுடைய தாசர்கள் அப்படிங்கறத காமிக்கும் போது அவன் எத்தனை கருணையினாலே நம்மை அன்னைக்கு இந்த மாதிரி ரட்சித்தருளினான், நம்மை அவனுடைய தாசர்களாக காட்டி கொடுத்தார் அப்படின்னு அந்த கௌசி அந்த கருணையை அந்த சௌசீல்யத்தை அந்த வைபவத்தை யார்தான் ஸ்தோத்திரம் பண்ண முடியும், யார்தான் இதை மனசாலே நினைக்க முடியும் அப்படிங்கிற. ஆயோனிகளால் நடை கற்ற வானோர் பலரும் முனிவரும், உயர்ந்த உயர்ந்த பிறப்பு பிறந்து நடை கற்ற நல்ல நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனை தேவர்கள் இருக்கா, வானோர் பலர் பரமசிவன் முதலானவர்கள் சர்வஜர்கள் பெயர் பெற்றவர்கள், நிறைய சிருஷ்டி எல்லாம் பண்ணக்கூடியவர்கள், முனிவர்கள் தக்ஷ பிரஜாபதி முதலானவர்கள், இவர்கள் எத்தனையோ சிருஷ்டி பண்ணிருக்கா இப்படி இருக்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாம் படை அப்படின்னு பிரம்மா கிட்ட சொல்லியிருக்காரா, நீ யோனிகளை படை என்று நிறை நான் முகனை படைத்தவன், பிரம்மாவை படைச்சு நீ இவாளை எல்லாம் சிருஷ்டி இவா மூலமாக லோகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணு, எல்லா அறிவுக்கும் சேயோன், இவா மொத்த பேரு சேர்ந்து ஞானம் வச்சா கூட அந்த ஞானத்துக்கு பகவான் அப்பாற்பட்டவனாக இருப்பான், திசைகள் எல்லாம் திருவடியால் தாயோம், எல்லா திக்குகளும் தன்னுடைய திருவடினாலே தாவி அளந்தவன், எல்லா உயிர்க்கும் தாயோம், எல்லா உலக உயிருக்கும் தாய் மாதிரி தாயாக இருக்கக்கூடியவன், தாய் போல இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் தானோர் ஒருவனே, தான் ஒரு ஒருவன், தான் ஒருவனே சௌசீல்யம் என்கிற குணத்தோடு கூட எல்லாரையும் அளந்தவன் அப்படின்னு அந்த வைபவத்தை நான் எப்படி சொல்வேன் அப்படின்னு அழகா சொல்ற.
எல்லா உயர்க்கும் தாயோன் நானும் ஒரு ஒருவனே. இப்ப என்ன சொல்ற பிள்ளை என்ன சாதிக்கிறான்னு கேட்டா, ஆழ்வார் வந்து தான் விலகி இருக்கேன் அப்படின்னு நினைக்கச்ச பெருமாள் திருவிக்ரம அவதாரத்தை அவனுக்கு ஞாபகம் ஊர்த்தினாராம். நீ விலக வேண்டாம், நான் திருவிக்ரம அவதாரத்துல எப்படி உங்களை எல்லாம் நான் தானே அணைத்திருக்கேன் அப்படின்னு அவருக்கு வந்து அம்பெருமான் ஞாபகம் ஊர்த்தினானா. இப்படி தம்முடைய நிகரானுசந்தானத்தாலே எம்பெருமானை ஆகல அவனும் இவரை பிரியில் தரிக்க வார்த்தாமையாலே இவரை சமாதானம் பண்ணுவதற்கு உபாயம் ஏதோ என்று சிந்தித்து இவன் என்ன பண்ணா இவரை சமாதானம் பண்ணலாம் அப்படின்னு சிந்திச்சு அதுக்கப்புறம் வந்து இப்படி காமிச்சு கொடுக்கிற தேவாதி ஸ்தாவர அந்தமான சதுர்வித பூதஜாதங்களுக்கும் காரணபூதனான பிரம்மாவுக்கும் காரணபூதனாய் வாங்மனதா பரிச்சேத்தி மகிமனாயிருந்து வைத்து அனாலோசித விசேஷமான சர்வாத்மாக்களையும் ஒக்க மாத்ருவது சஸ்நேகமாக ரட்சிக்கும் சுபாவனாயிருக்கிற தன்னுடைய சௌசீல்ய குணத்தை காட்டியருள, நான் திருக்குற அவதாரத்துல எப்படி எல்லாரையும் காப்பாத்தினேன், ஒரு வித்தியாசம் இல்லாமல் மொத்த வேலையும் என் திருவடியான அறிந்திருக்கேனேன்னு காமிச்சானா. அந்த குண விசிஷ்டனான அவனை கண்டு தம்முடைய பிரீத்தி அதிசயத்தாலே ஒருவனே தானோர் ஒருவன் என்று அவனை கொண்டாடுகிறார். ஆஹா, உனக்கு சமம் யார் அப்படின்னு சொல்லி எம்பெருமானை கொண்டாடுகிறார். அவனுடைய சௌசீல்ய குணத்தை பெருமாள் காட்டிய அப்போ அந்த குணத்தை கொண்டாடுகிறார். இனிமே வர பாட்டெல்லாம் எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய பாசுரங்கள். இதுல திருவிக்ரமாவதாரம் எடுத்து பெருமாளானவர் அத்தனை கலந்து பழகும்படி நமக்கெல்லாம் வந்து நம்மளா கேட்டோமா, அழகா சொல்ற நாங்க கேட்டோமா வந்து எங்களை அளக்கணும் அப்படின்னும், நாங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்தவர்கள்ங்கிறது எங்களுக்கு நிரூபணம் பண்ணணும் அப்படின்னும், இதெல்லாம் நாங்க கேட்டோமா. ஏற்கனவே நீயே வந்து மாத்துருவது அம்மா மாதிரி சர்வத்ராபியங்கிரிதானாது சர்வத்ராபி அங்கிரிதானாது. எல்லாருக்கும் தன்னுடைய திருவடியை அன்னைக்கு தானம் பண்ணபடினாலே திருவடி கீழே லோகத்தை எல்லாம் வச்சு ரட்சிச்சபடினாலே அவனுடைய சௌசீல்யம் அப்படிங்கிறது தெரிகிறது. திசைகளெல்லாம் திருவடியால் தாயோன் குணாகுண நிரூபணம் பண்ணாதே எல்லா தலையிலும் திருவடியை வைக்கையாலும். இதோ இவன் மகாதுஷ்டன், இவங்கிட்ட வைக்கக்கூடாது அப்படின்னு நிறைய சொல்லாம இல்லையோ. பூலோகம் ரொம்ப மோசமா இருக்கு, பூலோகத்துல கூடாது அப்படின்னு சொல்லாம இல்லையோ. அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் ஆத்மதானம் பண்ணியிருக்கிற அந்த குணத்தை சொல்லுகிறார். இப்படியாக எம்பெருமானுடைய சௌசீல்ய குணத்தை இந்த திருவாய்மொழியில நாம் அனுபவிக்கிறோம். அடுத்து நாலாவது பாசுரத்திலிருந்து நாம் பின்னா பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.